வாங்கம்மா வாங்க. இந்தா சாப்பிடுங்க. என்ன விஷயமா? அம்மா, என் இடத்த கேட்டு மிரட்டினவங்கெல்லாம் மறுபடியும் வந்து அந்த இடத்துக்கு பட்டாவே இல்லைங்கிறாங்கம்மா. நம்ம கிராம நிர்வாகத்தை நான் தானே பாக்குறேன். ஆமா, பட்டா இருக்கு இல்லைன்னு நானும்ல சொல்லணும். அதாம்மா, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போலான்னு வந்தேம்மா. அந்த இடத்துக்கு ஏற்கனவே பட்டா வாங்கினது ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லம்மா, ஆனா எங்க அப்பா என் பேர்ல எழுதி கொடுத்த பத்திரம் என்கிட்ட இருக்குமா. முறையதானே பதிவு பண்ணி கொடுத்தாரு? ஆமாம்மா. அது போதும், பயப்படாதீங்க. பத்திரம் எடுத்துட்டு நாளைக்கு என் ஆபீஸ்க்கு வாங்க. சர்வே நம்பர் சரி பார்த்துட்டு நானே புதுசா பட்டா போட்டு கொடுத்துறேன். சரிம்மா. சரியா? நீங்க என்னமா? உங்ககிட்ட கேட்காம அவசரப்பட்டு இடத்த வித்துட்டு போயிட்டோமேன்னு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. நிஜமாவே வருத்தப்பட்டு பேசுறீங்களா? இல்ல கொஞ்ச நாள் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பணம் வந்திருக்குமேன்னு நினைச்சு பேசுறீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. உன் பிள்ளைங்க ரெண்டு பேரும் படிச்சுட்டு வெளியூர்ல வேலை பாக்குறாங்க. எத்தனை நாளைக்கு உன்ன வந்து வந்து பாத்துட்டு இருப்பாங்க? இந்த இடம் உன்ட்ட இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் கஞ்சிக்காக யாரு கையும் எதிர்பார்த்திருக்க வேண்டியது இல்லல்ல. வீடு கட்டுறதுக்கும் வியாபாரம் பண்றதுக்கும் வேற எவ்வளவு நிலம் கிடக்கு. சோறு போடுற விவசாயினாலும் நமக்கு தாய் மாதிரி. அந்த நினைப்பு இனிமேல் அவதி இருக்கு. சரிம்மா. சரிம்மா, வரம்மா. நாளைக்கு வாங்க. அம்மா என்னதான் சொல்றாங்க ஐயா? அந்த அம்மா எங்ககிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாங்க. நீங்க ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு தெரிஞ்சிடும். அப்படியா? ஆமாங்கய்யா. அதையும் பாத்துருக்கோம் ஐயா. வணக்கங்க ஐயா. ராம்சம்மா என்ன வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்னப்பா? எப்போ வருவாங்க ஐயா? வருவாங்க, போய் அப்படி உட்காரு ஐயா. இன்னைக்கு தேதி என்னங்க ஐயா? ஒண்ணு. அப்ப நாளைக்கு தான் ரெண்டா? ஏமா, போய் அப்படி உட்காருமா, போமா. வணக்கம்மா. வணக்கம்மா. குடு, இதையாவது பத்திரமா வச்சிருக்கே. எல்லாம் சரியா இருக்கு. இந்த சர்வே நம்பர் பார்த்துட்டு புதுசா ஒரு பட்டா போட்டு கொடுத்துருங்க. என்ன? சரிங்கம்மா, நான் போட்டு கொடுத்துறேன். பட்டா ரெடியானதும் வந்து வாங்கிக்கோங்க. சரிங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். சொல்லிட்டாங்களா நீ கிளம்பமா? ரொம்ப தான் சடுத்துக்கிட்டாரு. சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டேன். சரி, அங்க போய் உட்காரு, வேலை இருந்தா கூப்பிடுறேன். சரி. வணக்கம். வணக்கம். உட்காரு. சொல்லுங்க. இந்த பகுதியில் புதுசா லேஅவுட் போட்டு தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். தாராளமா பண்ணுங்க. என்ன பார்க்க வந்த விஷயம் என்ன? நிறைய இடத்த வாங்கி போட்டேன். பாதை அடிச்ச மாதிரி கொஞ்சம் இடம் கிடைக்கு. அதான் அந்த இடத்துக்காரங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்கறதும் கொடுக்காததும் அவங்களுடைய விருப்பம். அதை மீறி வாங்கிறது உங்களுடைய சாமர்த்தியம். இதை என்கிட்ட வந்து சொல்லி என்ன பிரயோஜனம்? உங்களுக்கே தெரியும், அந்த இடத்துக்காரங்க உங்கள் பேச்சு கேட்டுக்கிட்டு எனக்கு இடம் தரமாட்டேங்கிறாங்க. தயவுசெய்து நீங்கள் இதில் தலையிடாமல் இருந்தால் எனக்கு வழி கிடைக்கும். சார், நீங்கள் வாங்கியிருக்கிற நிலம் எல்லாமே விவசாய நிலம். அதில் நீங்கள் வீட்டு மனை கட்டிட்டீங்கன்னா நம்ம ஏறி தூந்து போயிடும். நீராதாரம் எல்லாமே காணாமல் போயிடும். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். அந்த அளவுக்கு எனக்கு விவரம் தெரியாதம்மா. என் நிலைமை புரிஞ்சுக்கம்மா. இதில் நிறைய பணத்தை போட்டு முதலீடு பண்ணியிருக்கேன். ஒன்றும் தப்பு இல்லை. அந்த இடத்துல விவசாயம் பண்ணுங்களே, நல்ல விஷயம் தானே? இதை பாருமா, நான் அதிகமாக பேச விரும்பலை. உனக்கு என்ன செய்யணுமோ அது செய்கிறேன். என் விஷயத்தில் தலையிடாத. அந்த மாதிரி ஆளு நான் கிடையாது. நான் இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க நினைக்கிறது நடக்காது. நீங்க கிளம்ப. என்ன பண்ணலாம்? அதான் அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க இல்லையா? அதுவும் சரிதான். இதுக்கு மேல பொறுமையா இருக்கும். கதவு சாத்துறேன். யார்?
நமக்கு இருந்த ஒரே பிரச்சனை அந்த அம்மா தான். இப்போ அந்த கவலையும் இல்லை. இனிமே கடகடன்னு வேலை ஆரம்பிக்க வேண்டியதா. சரிங்க. என்ன புரியுதா? சரிங்க. ஏதா ஏன் வண்டி தானே? வா வண்டினா எடுத்துட்டு போ பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம். என்னக்கா நம்ம வண்டி அவன் வண்டிங்கறியா? அட கிறுக்கு பயல வண்டி அவன் வண்டி தான்டா. வருஷ கணக்கா இட்லி ஏத்துனப்பட்டு துட்டு குடுக்காம இருந்தேன். அதான் வண்டியை புடிங்கி வச்சிக்கிட்டேன். அப்ப வண்டி நம்ம வண்டி இல்லக்கா? உனக்கு என்னடி? சாம்பார் வேணும்க்கா. கொண்டா. சாம்பார் கடவ குழம்பு கொண்டாந்துர்க்கேன். உனக்கு தான்க்கா. ஆமா. வந்து நிக்கிறது கூட தெரியாம திங்கறதுல குறையா இருக்குது பாரு. இன்னும் கொஞ்சம் பாருண்டா. மாசம் மாசம் நிக்காம வேலைக்கு
சரிக்கா நான் கிளம்புறேன். கிளம்பு கிளம்பு. மரத்துல செஞ்சாங்களோ மண்ணுல செஞ்சாங்களோ நல்லா முக்கறத பாரு. எத்த இட்லி குடு. மாப்பிள மணிகண்டம் லோடா இருக்கணுமா? நம்ம நாலு பேரை வளர்ச்சி விட்டாங்க, வா போலாம். மாப்பிள இவங்க ரெண்டு பேரும் அந்த மில்லுக்கு வேலைக்கு போட்டு நாம ரெண்டு பேரும் போய் வீடு விஷயத்தை முடிச்சு கமிஷனை வாங்கிட்டு வந்துடலாம். டேய் எங்க போனா சேர்ந்தானே போவோம். இப்ப மட்டும் விரட்டுதா? நீ மட்டும் கமிஷனை வாங்கி ஆட்டே போலாம். பாக்கியா கொண்டு ஓடுவோம்டா. கமிஷன் கிடைக்க முன்ன பின்னாச்சுன்னா நீ பொழுது கழிக்க துட்டு வேணும்ல. டேய் உன்னாலதான் பட்டினி கிடக்க முடியாதுல. பொத்திட்டு வா வேலைக்கு போ. என்ன மாப்பிள பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? அவங்களுக்கு புத்தி மொழி சொல்லி வேலையை போ சொல்லுங்க மாப்பிள. டேய் எத்தனா தெரிச்சு போவோம். நாங்க சட்டையோட கிழிச்சுட்டு அலையதும் புத்தி சொல்ல வந்துச்சா? ஆமா இவங்க பெரிய பிசினஸ் மேக்னெட். எங்களை இங்கிட்டு வேலைக்கு போக சொல்லுவாங்களா, அங்கிட்டு போய் அவங்க கமிஷன் வாங்குவாங்களா? சும்மா இருக்க மாட்டீங்களா? அவன சும்மா இருக்க சொல்லு. நாங்க சும்மா இருக்கோம். என்ன மாப்பிள வந்து சேர்ந்துருக்கோம். நானே கொண்டு போய் விடுற. என்ன யோசிக்கிற? வண்டியில உட்காரு போலாம். என்ன மாப்பிள்ள இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு லவக்கல் அள்ளிட்டு போயிட்டான்? அவனும் அள்ளிட்டு போறான். வயிற்றுல இருக்க ரூபா எல்லாம் அள்ளிட்டு போகுது. வா மாப்பிள்ள இப்பயாவது போய் வேலையை பார்க்கலாம். சரி பாடி ஸ்ப்ரே அப்புறம் வேற என்ன வேணும்? உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்காட்டு. டேய் இதே மாதிரி ஒன்னு வாங்கணுமே, மணக்கவே இல்லடா. கண்ட இடத்துல வாங்கினா அப்படிதான்டா. இப்ப ரோசி கொடுத்தத ஸ்மெல் பண்ணி பார்த்தல, எவ்வளவு சூப்பரா இருக்கு. இருக்கும் இருக்கும். என்ன ரோசி டல்லா இருக்க? இல்லையே நான் நல்லா தானே இருக்கேன். ஆமா நீங்க இதை எடுத்துக்கிறீங்களா? ஆ எடுத்துக்கிறேன். அப்போ பணம் குடுக்கறீங்களா? நான் சீக்கிரமா போகணும். பணமா? எதுக்கு? பார்த்ததுக்கே பணமா? டேய் பணம் குடுக்க போறது நானு, நீ ஏன்டா புலம்பிக்கிட்டு இருக்க? ரோசி நீ கூல்ட்ரிங்க் சாப்பிடு. எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், பணம் குடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிளம்பு மாப்பிள கர்மத்தை போய் பாத்துக்கிட்டு. டேய் கிளம்புடா. சரி சரி. ஃப்ரெண்ட்ஸா? அப்ப அவங்களும் அந்த மாதிரி எல்லாரும் சேல்ஸ் பண்றவங்களா? ராஸ்கல். டேய் கம்னர்ரா, நீ கோச்சிக்காத ரோசி, நானே கொண்டு போய் உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல ட்ராப் பண்றேன். ஆமா இது என்ன விலை? இது 100 ரூபாய் தான். இது மட்டும் போதுமா? சாரீஸ்லாம் கேட்டிங்களே. இந்த சாரீஸ் அவ்வளவா நல்லா இல்ல. உன்ன எக்ஸ்பென்சிவான சாரீஸ் எப்போ வரும்? இன்னும் 1 வாரம் ஆகும். சரி நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். என் ஃபோன் நம்பர் தர சேவ் பண்ணிக்கிறியா? என்கிட்ட ஃபோன் இல்லையே. அப்ப ஃபோன் வாங்கி தரவா? டேய் இங்க பாரு, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பியா? உனக்கு வேண்டியதை நீ ஆர்டர் பண்ணி சாப்பிடு. நான் ரோசியை கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? ரோசி கிளம்பலாமா? ஆ கிளம்பலாம். இந்த வீட்டுக்கு இது வரைக்கும் குடி வந்தவங்க எல்லாருமே ரொம்ப அமோகமா தான் வெளியே போயிருக்காங்க. தம்பி நீங்களும் வந்து பாலை காய்ச்சுங்க. சரிங்க சரிங்க தம்பி, ரொம்ப நல்லதுயா. சார் சார் நில்லுங்க சார். ஏய் சார் நீங்க தானே செய்யறாரு. சார் நான் தானே உங்களுக்கு வீடு வாடகை பிடிச்சி விட்டேன். கமிஷனை என்கிட்ட கொடுக்காம அவர்கையில கொடுக்குறீங்க. கம்சனை கையில் கொடுக்காம பண்ண காத்திரட்டி பறக்க விடுவாங்க உங்க அப்பையில. ரொம்ப தான் பவுசு பண்றாரு. கம்சனை என் கையில கொடுங்க சார். என்னையா நீங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இவ்வளவு குழப்பம் பண்றீங்க? சாமி நீங்க அட்வான்ஸ் வாங்கிட்டீங்கல்ல. வாங்கிச்சு. கிளம்புங்க நான் பாத்துக்கறேன். சரி சரி பாத்து. கிளம்புங்க. வாடா. இப்பவே மறிச்சிட்டு இருந்தா எப்படி? ஒண்ணு இல்ல, நீங்க பாலக்காட்சி ஏற்பாடு பண்ணுங்க, நம்ம தம்பி தான். நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கறேன். ஏண்டா உன்னை எவ்வளவு பெருமையா என் தம்பின்னு பேசிட்டு இருக்க, நீ நக்கரை அடிச்சுக்கிட்டு இருக்க. டேய் மாப்பிள கமிஷன் வாங்கிட்டாடா. இன்னைக்கு ரேஷன் அரிசி கஞ்சி தான் ஓய். என்னண்ணே ரெண்டு சைடு இவன் ஏற்பாடு பண்ணா, கமிஷனை நீங்க மட்டும் வாங்கிட்டா எப்படி? நியாயம் அது? என்னப்பா நியாயம் வேணும்னு கேக்குறேன்? கூட்டுறவு சொசைட்டில தான் கேட்கணும் நியாயம். அது அங்க தானப்பா கிடைக்கும், ஏன்டா கேக்குற? என்னண்ணே நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க. சின்ன பையனை போய் ஏமாத்திக்கிட்டு. யாரு இவனா? சின்ன பைய
பேசாம கமிஷனை கொடுத்துருங்க, இது நல்லா இருக்காது. ஆமா, இங்க வர்ற தம்பி கோவத்தை. ஆமாடா, நான் தான் ஏமாத்தி கமிஷன் வாங்கிட்டேன், தரமாட்டேன். என்ன பண்ணுவ, அடிக்க போறியா? அடி அடிரா. முதல்ல வேணாம், என்ன அடிக்கட்டும். இல்ல இல்ல, அவன் ஏன் தம்பி, என்னதான் முதல்ல அடிப்பான். என்னடா அடிரா. அண்ணே, இந்த கமிஷனை நம்பி இன்னைக்கு வேலை கூட போலண்ணே. நீங்க எதுவும் கொடுக்கல, நாங்க நாலு பேரும் பண்ணினேன். மண்டையில மயிர் இல்லாட்டாலும் நல்ல மூலக்காரனத்தான் இருக்கான். டேய், இனிமே இது மாதிரி யார் எங்க வீடு கட்டாலும் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு அண்ணன் வந்து சொல்லணும். எதுக்கு மறுபடியும் ஆட்டையை போடுறதுக்கா? அண்ணே, இவன் சரி போயிட்டு வர மாட்டான். அண்ணே அண்ணே, கமிஷனா நினைக்க வேண்டானே, கருணையா நினைச்சு கொடுனே. டேய், இவனை மாதிரி இருக்கணும். எப்படி பேசுறான் பாரு, அவனுக்காக தான் தர்றேன். இவனுக்கு கொஞ்சம் புத்துமதி சொல்லுங்கடா. வாங்கினேன் போலாம். இங்கிட்ட ஒரு லுக்கு கொடுங்க. ஏய் உட்கார்றா. ஓகே ரோசி, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ். நான் கேட்ட திங்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லு. ஓகேவா? ஆ ஓகே. ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த பிசினஸ் தான் பண்றாங்களா? ஜென்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் கூட சேல்ஸ் பண்றீங்களா? ஏய் சொர்ணா, சீக்கிரம் வாடி, லேட் ஆகுது. சொர்ணாவா? இவ பேர் ரோசி தானே? நான் வரேன் ரோசி. வாடி சீக்கிரம், எவ்வளவு நேரமா உங்க காத்துட்டு இருக்கிறது. ஆட்டோ எங்க போறோம்? சங்கரன் கோயில் முக்கு. உட்காருங்க. ஏ ஸ்வர்ணா, எங்க ஊர்ல திருவிழா, மூணு பேரும் போலாமா? நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. ஆமா, உங்க ஊர்லயும் திருவிழா நடக்குமே? ஆமாமா, இந்த மாசமும் இருக்கு, அடுத்த மாசமும் இருக்கு. ஓ, அப்போ உங்க ஊர் திருவிழாக்கு போறியா? நான் எங்கேயும் போல, இங்கேயேதான் இருப்பேன், எனக்கு வேலை இருக்கு. எங்க வீட்டுல இருந்து எங்களை வந்து பாத்துட்டு போற மாதிரி உங்க வீட்டுல இருந்து ஏன் யாரும் வர மாட்டேங்கிறாங்க? அப்படியெல்லாம் இல்லையே, மாசத்துல ஒரு தடவை என் தம்பி என்ன வந்து பாத்துட்டு தான் போறான். தம்பியா? நாங்க பாத்ததே இல்லையடி. அவன் ரொம்ப சின்ன பையன்டி, உங்களுக்கு எல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான், அதான் உங்ககிட்ட காட்டல. சரிதாண்டி, அப்ப நாங்க தான் அலையரமாக்கு தின ஒருத்தன் கூட பைக்ல தின பாத்தேன், இவ்வளவு நேரமா மேட்ருக்கு வரலையேன்னு. யாரடி அவன் பைக்ல கொண்டு வந்து டிராப் பண்ணது? ஃபாரின் சாரி வேணும்னு கூப்பிட்டான், டைம் தான் வேஸ்ட். ஆட்டோ காசாவது மிச்சம்னு அவன் கூட பைக்ல வந்தேன், அவ்வளவுதான். இன்னொரு ஏழை ஹீரோ வந்து ஏக்காம நின்னு பாத்துட்டு போனானே, அவன் யாரு? ஏய், அவன் யாரோ ஒரு குளிக்காரன், அவனை பத்தி எதுக்கு எங்கிட்ட கேட்டுட்டு இருக்க? சரி சரி, கோவப்படாத. ஒண்ணு, நீ எங்க ஊருக்கு வா, இல்ல எங்களை உன் ஊருக்கு கூட்டிப்போம். உங்களை மாதிரி எதையும் சந்தோஷமா என்ஜாய் பண்ற நிலைமையில நான் இப்ப இல்ல, என்ன விட்டுருங்க ப்ளீஸ். உன்னோட சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் எங்க கூட ஷேர் பண்ணாம ஏண்டி இப்படி இருக்க? இருக்கேனே, அதுவே பெரிய விஷயம். கண்டிப்பா சரக்கு அடிக்கணுமா? போய் வீட்டுக்கு போலாமா? இருடா போலாம், இரு. என்ன இங்க இருக்க? ஏய் சரக்கு வேணும், காசு கொடு. ஏய் கமிஷன் காசு 500 ஆகுது, அத போய் சரக்கு வாங்க சொல்றேன். சொல்றேன்ல, குடுடா குடு. பார்ல ஆளே இல்ல. போ வாங்கிட்டு வா. ஓனர் பையன் இருந்தாப்ல. இந்தாங்கனே ஒரு ஆப் குடுங்கனே. ஸ்டாக் செக் பண்ணு. சரிண்ணா. போனா போய் தொலைது, வாடா. டேய் வாங்கடா, வேணும்னா எடுத்துட்டு போ, இல்லனா இடத்தை காலி பண்ணு. டேய் மாப்ள, இப்படியே உட்கார்ந்திருந்தா என்னடா நடக்க போகுது? என்ன பண்ண சொல்லுத? என் பேச்ச கேட்டு நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போறீங்கன்னா ஒருவேளை கஞ்சியாவது கிடைச்சிருக்கும்ல. ஓம் பேச்சல நானே கேக்குமா? கர்மம் முடிச்சவன்டா நீ, ஓம் பேச்சலாம் கேட்டா இப்படிதான் ஆகும். நானா கர்மம் முடிச்சவன்? அந்த பிள்ளைக்காண்டி காத்திருக்கலாம், நேரத்துல கமிஷன் வாங்கிருப்பேன்ல. அந்த புள்ளைய பத்தி பேசினா கொன்றுவேன் உன்ன. உள்ளதுதானே மாப்பிள சொல்றேன். ஒன்னும் சொல்ல வேண்டாம் நீ. நாளைக்கு இது போல ஏதாவது ஐடியா கொடுத்த ராஸ்கல் பிச்சு புடுவேன் உன்ன. உழைச்சு கூலி வாங்கணும், அதுலதான் சாப்பிடணும், இதுதான் நம்ம தலையெழுத்து. அத மட்டும் மனசு இல்லனே, இல்ல ஒன்னு விளங்காது. மாப்பிள நடந்தது நடந்து வச்சு மாப்பிள, இதை எடுத்துட்டு வந்துட்டேன், ஆளு கொஞ்சம் போட்டு படுத்துக்கிறலாம் மாப்பிள. ஏண்டா அறிவில்லை உனக்கு? போனா போதுன்னு சொன்னல,
ஏன்டா எடுத்துட்டு வந்த? மாப்பிள்ளை எடுத்துட்டு வந்தா மாப்பிள்ளை ஆளு கொஞ்சம் போட்டு படுப்போம் மாப்பிள்ளை. குடிக்காம தூங்க மாட்டீங்களோ? சரி சரி ஊத்தி தொலைங்க. இன்னைக்கு கிடைச்சது ஆப்பு தான், அதுக்கும் ஆப்பா? இதுவும் போச்சா? பொத்திக்கிட்டு படுங்க. வாங்க சார், இந்தாங்க சார், உட்காருங்க சார். யோ, நான் தான் பொறுமையாரு பொறுமையாருன்னு சொன்னல, எதுக்கு இப்ப அவசரப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த சார்? ஏமாத்தினால வாங்கினா கம்ப்ளைண்ட் பண்ண தான் செய்வாங்க, நீங்க எதுக்கு இதுல தலையிடுறீங்க சார்? நான் தான் நடுவில் நின்று இடத்த வாங்கி கொடுத்தேன், நான் தலையிலன்னா என் தலை உருளும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டே புரோக்கர் வேலையை பார்த்து சார் 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 சத்தம் போட்டு பேசாதீங்க சார், கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். சார், கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் கோவப்பட்டு பேசுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் தான் விசாரிக்கிறேன்ல சார். நான் இந்த பையன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். டேய் தம்பி, ஏங்க நான் இருக்கிறப்ப என் ஆள்கிட்ட எப்படிங்க தனியா பேசுவீங்க? உங்களால எங்க சார்? எவ்வளவு தைரியம் இருந்தா கை நீட்டி பணத்தை வாங்கிட்டு இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருப்ப. பேசினபடி மீதி பணத்தை கொடுத்திருந்தா நான் எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா பயந்து போய் பணத்தை செட்டில் பண்ணிடுவான்னு நினைப்பா உனக்கு? அவங்கிட்ட எதுக்கு நீங்க பேசிட்டீங்க உங்க தகுதி விட்டு? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு சார். அப்படி என்ன சார் உலகத்துல தப்பு பண்ணிட்டான்? நீங்க ஏதோ பொதுநல சேவை செய்யற மாதிரியும் மத்தவங்க எல்லாம் கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எல்லாமே துட்டுக்கு தான் சார் அலையறான். சார், இவர் மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஒரு பேப்பர் கொடுங்க. ஒண்ணு இல்ல, 100 கம்ப்ளைண்ட் கொடுத்து பாரு, அன்னு கிளிக்க முடியாது. சார் சார் இருங்க சார், நான் பேசுறேன். என்ன முத்தையா, சத்தம் ரொம்ப பலமா வருதே. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, சும்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். என்னையா கம்ப்ளைண்ட் கொடுத்தா? விசாரிக்க வேண்டியவங்களை விட்டுட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை மிரட்டிட்டு இருக்க? இல்லையா, விசாரிச்சுட்டு இருக்க. எப்பயா பணத்தை செட்டில் பண்ண போறாங்க? இதுல தலையிட நீ யாரு? ஏமாந்தது ஏன் ஆளியா? நான் தலையிடாம? ஐயா பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க, நான் பணத்தை சீக்கிரம் செட்டில் பண்ண சொல்றேன். எப்படியா? இது வரைக்கும் ஒரு பிளாட் கூட வைக்கலீங்க, பிளாட் வித்த உடனே உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறோம். 10 அடி பள்ளத்துல பிளாட் போட்டா எப்படியா சேல் ஆகும்? நீ விவரமா தள்ளி விட்ட, பாவம் கருணாகர. என்ன நக்கல் பண்றியா? ஏன் கோபப்படுற கருணாகர? ஐயோ, தெரிஞ்ச பிசினஸ் செய்யணும். இப்ப பாரு, உனக்கு தானே பிரச்சனை, அதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. என் பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமாமா, நீ பிசினஸ் டெவலப் பண்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பணத்தை செட்டில் பண்ணி பிரச்சனைய முடிக்கிறதுக்கு பாரு. பிரச்சனை யாருக்குன்னு பாக்கலாம். கூட்டிகிட்டே போயிட வேண்டியதா ஐயா? உத்தரவு வாங்கிட்டீங்களா? என்ன டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறது பிடிக்கலையா உனக்கு? லூஸ் தப்பா நினைச்சுக்குவா, அதான் காக்கா போய் பிசினஸ் டெவலப் பண்ண போறியா? போ போ பார்க்கலாம். என்னடா ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடு நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? மொத்தம் எத்தனை பேர், எத்தனை வண்டிங்கிற லிஸ்ட் இதுல இருக்குன்னு? டேய், நம்மகிட்ட இடம் வாங்கினவங்க வாங்க போறவங்கன்னு எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாத்தையும் நல்லபடியா கவனிக்கணும், சரியா? சரிங்க ஐயா. பிரியாணிக்கு சங்கர கோயில் ஆள் அனுப்ப சொல்லியிருக்கேன் ஐயா, மற்ற விஷயங்களுக்கு ஒரு ஒரு ஊர்ல இருந்தும் மதுரை தேனின்னு தரமான ஆட்களை தான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பேசுறப்பெல்லாம் நல்லா தாண்டா பேசுறீங்க, காரியம்னு வர பத்தி நாசமா பண்ணிடுறீங்க. ஏதோ ஒரு தடவை தவறு நடந்து போச்சு. ஒரு தடவைனாலும் கேவலம் கேவலம் தானடா. உங்க தகுதிக்கு நீங்க இவ்வளவு கவலைப்பட தேவையில்லைன்னு உனக்கு என்னப்பா ஈஸியா சொல்லிட்ட? எங்க அப்பா எதிரியே இல்லாம தொழில வளர்த்து விட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு, இன்னைக்கு அப்படியா? எவ்வளவு போட்டி எதிரியே இல்லைனாலும் எல்லாம் தண்டச்சோறு சாப்பிட்டு வீணா போயிருப்பீங்க. இல்லைன்னா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் நினைச்சேன், இங்க நீங்க கோவப்பட்டு என்ன கொஞ்சம் தயக்கமா இருக்குண்ணே. கோவத்துல தலைகளை சீவி தள்ளிட்டு இருக்கணும், சொல்ல வேண்டியதை சொல்லு. இல்லைண்ணே, நம்ம உள்ளூர் அடிதடி மட்டும் நம்பி தொழில் பண்ணிட்டு இருக்கோம்ண்ணே. அவன் மெட்ராஸ் வரைக்கும் ஆள் வச்சிருக்காப்லண்ணே. அவன் இருந்த இடத்துல இருந்து செலவு பத்தி கவலைப்படாம காரியத்தை சாச்சிட்டு இருக்கானே. நாம என்ன செலவு பண்ணாமலா இருக்கான் அண்ணே? லோக்கல நம்மகிட்ட இருந்து வாங்குறவன் அங்கேயும் போய் காசு வாங்குறான். இப்ப என்னதான் பண்ணனுங்கிற அண்ணே? அவன் பிடிக்கிற அதிகாரி விட மேல அதிகாரி நம்மளும் பிடிக்கணும்ண்ணே. உள்ளூர்ல உருண்டது பத்தான்னு ஊர் ஊரா போய் உருள சொல்றியா? அப்படியெல்லாம் இல்லண்ணே. இவனை போட்டு தள்ளிட்டு எந்த பிரச்சனையும் இல்ல, சொல்லுங்க. இருடா அவசரப்படாத. ஏய் அறிவில்லை பேசிட்டு இருக்கோம்ல, வெளியிருங்க வெளியிருங்க.
ஏய் யார் அது? நம்ம கிட்ட வேலை செய்யற பையன். அண்ணே ஏய் அண்ணனை பார்க்கணும் சொல்லுங்கடா. அண்ணே நில்லுங்கடா நில்லுங்க. ஏய் 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 என்ன என்ன அண்ணே லேஅவுட்ல ஃபங்க்ஷன் சொன்னாங்களே அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தானே. எல்லாம் போடுறதா சொன்னாங்கண்ணே. அதுக்கு என்னப்பா அண்ணே நாங்களும் வரோம்ண்ணே. அட கிறுக்கு பயலுங்களா, எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க, உங்களுக்கு இல்லாத என்ன இருக்கு? பிரியாணி சாப்பிடலன்னா தான் அண்ணே உதப்பேன். செலவு குச்சிக்கா வந்துருக்கேன். பிரியாணி வேணுமா? பிரியாணி ஆளுகளும் மண்டைகளும் பரிசு. ஏய் அண்ணா ரொம்ப நல்லவரா, ஆனா கூட இருக்கிறவனு தான் ஓவரா துள்றானுங்க. ரொம்ப கூட கும்பிடு போடாத மாப்பிள்ள. டேய் அப்பப்ப அண்ணனை பார்த்தாதான்டா வேலை ஓடும். நம்மளும் டெவலப் ஆகணும்ல. டேய் இந்த மாதிரி பேசி எங்க போலப்பேன் கெடுத்துறாடா, மூஞ்ச பேத்துறேன். தண்ணிக்கா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத, உனக்கும் சேர்த்து நான் வேலை பாக்குறேன். நீ வாழ்வாட்டை இங்கே சொந்த.
எல்லாரையும் நல்லா கவனிக்கிறியாப்பா? ஆமாண்ணே, எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கிறோம்ண்ணே. வெரி குட், எல்லாரும் சந்தோஷம் தானே? நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. நீங்க பாரு முன்னாடி வந்து முட்டா போலயா? அறிவில்ல எந்திரியா, எந்திரி அடிக்கடி பிடிச்சாயா? இல்லண்ண, தொடர்ந்து அவனையே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. யார் அவன்? நம்பட்ட வேலை பார்க்குறவன். உனக்கு அவனுக்கு என்னடா பிரச்சனை? பரவாயில்ல விடுங்கண்ணே, ஒன்றும் இல்லை. அடிக்கடி பட்டுக்க போது நல்லா பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. சாப்பிடலாம், போகக்கூடாது, போய் சாப்பிடு. சரி, வண்டியில் இருங்கடா. தொடர்ந்து வேலை கொடுங்கண்ணே. ஆ, சொல்கிறேன், நீ போய் சாப்பிடு. எதுக்கு மாப்பிள உன்ன பிடிச்சி தள்ளிவிட்டாவன்? விடுங்கப்பா, விடு. நான் அன்னைக்கே சொன்னேன் மாப்பிள, அவங்களுக்குலாம் கூட கும்பிடு போடக்கூடாதுன்னு சொல்லி. ஏய் சும்மாறா. இல்ல மாப்பிள, எப்போ பாரு நம்மகிட்டே பிரச்சனை வரும். ஏய் சாப்பிடலாம், வாங்க வாங்க. ஏண்டா, நான் ஃபோன் பண்ணி தான் நீ வரணுமா என்ன? ஃபங்க்ஷன் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு, நீயா தகவல் தெரிஞ்சு வந்து நிற்கணுமா வேணாமா? ஆ, அந்த கதையெல்லாம் என்ட விடாத. உனக்காக அடுத்த லேஅவுட்டில் இதை விட பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிட்டு உனக்கு தகவல் சொல்கிறேன். குடும்பத்தோடு வந்து சேரு, எதுக்கு போய்? சரி சரி, சாயந்தரவா நேரில் பேசிக்கிறோம். அப்புறம் சார், நானே எதிர்பார்க்கல, அசத்திட்டீங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் புதுசு புதுசு ஐடியா பண்ணால் தானே மக்களுக்கு கவர முடியும். அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வர முடியாதவங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். மறுபடியும் பண்ணுவோம்யா, நம்மகிட்ட முதலீடு பண்ணவங்களோட சந்தோஷம் தானே நமக்கு ரொம்ப முக்கியம். இருந்தாலும் எல்லாரையும் ரொம்ப குழப்பிட்டீங்க. இதில் என்னையா குழப்பம் அண்ணே? அவங்க கஸ்டமர்களையும் கவர் பண்ணணும்னா அவங்களும் நம்மளை மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம் வைக்கணும், பிரியாணி போடணும்லண்ணே. அந்த நேரத்தில் நான் வேற ஐடியா பண்ணிட்டேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? குழப்பமே அதானே. நான் பாட்டுக்கு ஏன் தொழில தானையா பண்ணிட்டு இருக்கேன்? என்னையாயா டார்ச்சர் பண்ணுனா? பதிலுக்கு நான் யாரையும் போய் அடிக்கல, நாலு பிள்ளைகள வச்சு ஆடத்தானே விட்டேன். அங்கே தானே ஜெயிச்சிட்டீங்க. ஜெயிக்கவும் வேணாம், தோக்கவும் வேணாம். இப்போவும் என் தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை மட்டும்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்க, என்கிட்டயும் இடம் வாங்கறதுக்கு ரொம்ப பேர் தயாராக இருக்காங்க. கூட்டிட்டு வந்து பணத்தை கட்டு, ரசீதை போடு. இடம் எங்கண்ணே இருக்கு? இடத்தையும் காட்டுறேன், பத்திரத்தையும் முறையாக முடிச்சு தர்றேன், தேவைப்பட்டால் வீட்டுக்கு லோனும் வாங்கி தர்றேன். இதை விட உங்களுக்கு என்ன செய்யணும்? ரொம்ப சந்தோஷம்ண்ணே. அப்போ நாங்கள் வரோம். வரோங்க. என்னடா இவன் ஒரு ஆளுன்ட்டு இவன் போய் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டீங்க? நீங்க அவன்கிட்ட பேசினாலும் என்னங்கிற? இவன் அங்கே போய் அப்படியே ஒப்பிப்பான். சொல்லட்டும், சொல்லணுங்கிறக்காந்த நான் வேணும்னே சொன்னேன். நமக்கு பின்னாடி குத்துறவனை எப்பயுமே ஆகாது, எதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசணும். அண்ணா, இப்போ நம்ம கிட்ட போதுமான இடம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியுண்ணா. ஏய், இருந்தாலும் பணம் கட்டுறாங்களடா. இடம் எங்கன்னு காட்ட சொல்றாங்கண்ணே. அதுதான் எல்லாம் குசு குசுன்னு பேசிட்டு இருந்தீங்களா? ஏய், அண்ணன் கைய காட்ட இடத்துல அளந்து தர்ற, அதுல பிரச்சனை வந்து அண்ணன் பாத்துக்கிறேன். என்னையா, உங்க ஆள் எப்படி இருக்கான்? தெம்பா இருக்காப்ல, நிறைய பேர் பணம் கட்டி சேர்ந்துட்டு இருக்காங்க. என்கிட்ட ஆள் இருக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும். முரட்டு முரட்டு பிள்ளைங்களை கூட்டு வந்து ஆட வச்சதுல ஜனங்கள்லாம் ஆடி போயிட்டாங்க. ஏடா, தொழில் பண்றானா இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கானா? அவன் பண்றது சரியே தப்போ? அவங்கிட்ட இடம் வாங்க போறவங்கள நாம தடுக்கவும் முடியும். அப்ப என்ன பண்ணலாம்? இதே மாதிரி நம்மளும் ஏதாவது பண்ணணுங்கய்யா. அப்புறம் அவங்க கிட்ட இடம் வாங்குறவங்களுக்கு பேங்க் லோன் ஏற்பாடு பண்ணி தராதான். லோன் வாங்கி கொடுக்கறதெல்லாம் அப்புறம் பாக்கலாம். இடம் எங்க இருக்கு? அதையும் கேட்டனே. என்ன சொன்னா? ஆளை கூட்டு வந்து பணத்தை கட்டு, இடத்த காட்டுறன்னு சொன்னாரு. கூட்டிட்டு போக வேண்டியதுனையா? எனக்கு ஒண்ணுமே புரியலையா. யோ, உங்களுக்கு எல்லாம் புத்தி கெட்டு போச்சியா? அதான் இப்படி புலம்பிக்கிட்டு திரியுறீங்க. என்னையா சொல்றீங்க? ஏயா, அவன் என்னதான் நினைச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான்? உங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு தான் அவன் எல்லா வேலையும் செய்யறான். ஐயா, நான் பாட்டுக்கு என் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன். அவரும் இதே மாதிரிதான் சொல்றாரு. ஆமாய்யா, அவன் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம ஊர்ல லே அவுட் போடுறதுக்கு அவ்வளவு இடம் எங்கேயா இருக்கு? இல்லதான், ஜனங்க நம்புறாங்களே. அப்படியா? ஆமாங்கய்யா, ஏரி தண்ணி பாஞ்சு நெல் விளைஞ்ச இடம்லாம் இப்ப மனையா போயிருச்சு இல்ல? ஆமா, இப்ப அந்த ஏரி புறம்போக்கெல்லாம் சும்மா தானேயா கிடக்கு? அதனால அந்த இடத்த அளந்து காமிச்சு மக்களை ஏமாத்திடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனால அந்த மாதிரி செஞ்சிட முடியுமா? நீங்க இருக்கும்போது எப்படியா செய்ய முடியும்? நான் எதுக்கே அவன் விஷயத்துல தலையிட போறேன். என்னையா சொல்றீங்க?
பொது சொத்தை ஆக்கிரமிச்சா ஜனங்கள்லாம் சும்மா விட்டுருவாங்களா என்ன? எப்ப அளக்க போறான்? எங்கடா போயிட்டு இருக்கீயே? வேலைக்கு தான். டேய், நேரா அளவு இருக்குடா. அண்ணன் வர சொல்லிருக்காரா? எங்க வர சொல்லிருக்காரு? அப்பாலஜ் ஊரு பக்கத்துல பெரிய கம்மா இருக்குலடா, அங்கதான். என்னது கம்மாய்க்கா? டேய், வேலை வேணும்னு கேட்டீங்கல்ல, அதான்டா வந்து சேருங்கடா கம்மாய்க்கு. எங்கன்னு தெரியுமில, அப்பாலஜ் ஊரு பக்கத்துல இருக்க கம்மா, புரியுதுல்ல? டேய், வண்டி எடுற மணி. என்னடா மாப்பிள எப்படி சொல்லிட்டு போறான்? ஏய், வேலைக்கு தானே கூப்பிட்டான். அக்கா வேற காத்துக்கிட்டு இருக்கும்டா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானா? அக்கா பாத்துக்கிறேன், வேலைக்கு போவான். டேய், அவன் கூப்பிட்டதுக்கு அம்மாங்கடா. வாயா, போய் என்னன்னு தான் பாப்போம். அலக போறாங்க, நம்மள புலக போறாங்களோ. தொடர்ந்து ஏன்டே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் உனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், கோவப்படக்கூடாதுன்னு. ஏன் அது உனக்கு புரிய மாட்டேங்குது சார்? உங்க ரெண்டு பேத்துக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? பேசாம ரெண்டு பேரும் ஒத்துப்போங்களேன். யோ, எனக்கு என்ன பிரச்சனை? இவன் பொது சொத்தை ஆக்கிரமிச்சான், நான் தடுத்தேன், அவ்வளவுதான். நியாயமா பார்த்தா நான் இவனை காப்பாத்திருக்கேன் சார். நான் அந்த பசங்க நினைச்சது வேற வேலைக்கு. அது தெரியாம போலீஸ்காரங்க அவனை பிடிச்சி இழுத்து மாட்டாங்க சார். அவங்க கிட்டே கேளியா? யோ, எங்கயா போனீங்க எல்லாரும்? நிலம் அளக்கிறதுக்கு தான் கூட்டிட்டு போனாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது புறம்போக்கு நிலம்னு. யோ, கேட்டுக்கிட்டியா? என்ன இதெல்லாம்? நம்ம ஊர் நிலவரம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அந்த புறம்போக்கு இடத்த விட்டா ஒரு விட்டு இடம் கூட கிடையாது. அதனால நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா. ஆமா ஆமா, நீ ரெண்டு பக்கமும் ஆட்டே போடலான்னு பாக்குற அதானே? இவனுங்க கிட்ட குழப்பு நடத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் போல் இருக்கு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்க, உங்க எல்லாருக்கும் ஆப்புதான். வரேன். இட்லி போடலையா? போடலக்கா. ஏன் போடல? போடலன்னா விட, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? போய் தோல போ. இதுக்கு ஏன் இம்புட்டு கோவப்படுற? நான் எங்கேயும் போய் வாங்கிக்கிறேன், போதாயி. சொன்னன்ல, கேட்டீங்களாடா? ஏண்டா எடுக்காதரா? விளக்க மாத்து கொண்டு சாத்து பிடிவேன், போட அங்கிட்டு. ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தங்கக்கா? போனவங்க போய் தொலைய வேண்டியதுடா, இங்க எதுக்குடா வந்தீங்க? இல்லக்கா. என்ன இல்லக்கா, நொல்லக்கா. ஒரு இடத்துல வேலை இருக்கு போனோம்க்கா, அங்க பிரச்சனை ஆகி போச்சுக்கா, அதான்க்கா ஒரு லேட் ஆயிடுச்சு. நீங்க வந்து வேலை செய்யலனா எனக்கு கூட குடி புளிய போயிராது. வேலையை முடிச்சிட்டு போயலாம் தான் சொன்னேன். இவன் தான் கழுத்து போயிட்டான். இவன் பேச்சையெல்லாம் கேட்டு விளங்காம போங்கடா. இங்க பாரு, இனிமே நம்ம வேலையெல்லாம் நம்ம தான் பாக்கணும். கண்ட நாயெல்லாம் நம்பனா இதான் கதி. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கக்கா. இதுக்கு மேல பேசிய கோவத்தை கிளறாத, நல்லா இருக்காது. ஒழுங்கு மரியாதை ஓடி போங்கடா. வாங்கடா, வா போலாம். அவன் பேச்ச கேட்டாலும் இப்படித்தான் ஆகும். ஏ தண்ணிக்கா நில்ல. இது வேற. இவ்வளவு நேரம் கழிச்சு வேலைக்கு போக முடியாது, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏய், நீங்க வாங்கடா. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. சாப்பிடுறதுக்கு காசு எதுவும் வச்சிருக்கியா? இல்லங்கா. சாப்பிடாம இருந்துறாதீங்க. நான் கொடுத்தேன்னு சொல்லாத. எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிக்கா. மாப்ள வாய திறந்த பிச்சு புடுவ பிச்சு பேசாமடா. கோவப்படாதீங்க மாப்ள. அவரு பசிக்குது, ஒரு வடையின் சாப்பிடலாம். கடைக்காரங்கிட்ட அடி வாங்க சொல்றியா? எதுக்கு அடி வாங்கணும்? ஒன்னு தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்களா? தூக்கி போட்டு மிதிப்பான். வாய் திறந்தாலே நம்ம வயிறெல்லாம் காஞ்சி போகுது. என்கிட்ட துட்டு இருக்குல்ல. எதுடா செவந்தி அக்கா கொடுத்தா? அடிச்சு கொன்றுவேன் உன்ன. அவகிட்ட எதுக்குடா காசு வாங்கின? மரியாதையா திரும்ப கொண்டு போய் கொடுத்துரு. அறிவில்ல உனக்கு? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து சிரிக்கிறான் மாப்பிள்ள.
காதலனை பார்த்தால் காதலி சிரிக்கத்தானே செய்வாள். இதெல்லாம் நம்பாதான் மாப்பிள. ஏதாவது சாப்பிட்டு போலாமா மாப்பிள? எதுக்கு மாப்பிள, வேண்டாம் மாப்பிள, காசுதான் இல்ல இல்ல. நம்ம கிட்டதான் காசு இருக்கே மாப்பிள. இல்லடா. சரி வா வா மாப்பிள, சாப்பிடலாம். சும்மிட்டா உடுத்த காசு வேணுமா? நான் வேணா போயிடவா. நீ போய் வாங்கி தின்னு சூப்பரா இருக்குடி. மாப்ள மறுபடியும் மறுபடியும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா மாப்ள. ஓ லவ், நீ அசத்து மாப்ள. எப்ப பார்த்தாலும் ஓம் பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு, என்ன தாண்டி வேலை பாக்காரு. ஹே, எனக்கு என்னடி தெரியும், சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. ஆளை பார்த்தா சொல்றதெல்லாம் கேக்குறவர் மாதிரி தெரியுது. பேசாம இவரே கரெக்ட் பண்ணிடு. ஓவரா பேசாத, முத வாங்க. சரி கிளம்பலாமா? ஒரு ஹீரோ வந்தாச்சு. ஏன் பைக்ல போலாம்? பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட்ஸோட நான் பஸ்லேயே போய்க்கிறேன். கரெக்டாக கூப்பிட்டு வந்துட்டான். எப்படியோ இன்னைக்கு 4 இட்லி கிடச்சா சரி. ரோசி, சர்பத் சாப்பிடலாமே. இல்லை, நான் வெளியே எதுவும் சாப்பிட்றதில்லை. இந்த ராசுக்கெல்லாம் எப்படி பார்க்குறான்? எப்பவும் தனியாக தானே போவேன், இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸோட? இன்னைக்கு ஸ்டாக் எடுக்கிற நாள், அதான் எல்லாம் ஒன்றா போகிறோம். அப்படியா? சரி, நான் கேட்ட சாரீஸ் எல்லாம் வந்துருச்சு. வந்த உடனே சொல்கிறேன், இப்போ லேட் ஆகிடுச்சு, கிளம்புறேன். சரி ரோசி. மூஞ்ச பாரு சைக்கிளை. என்ன மாப்பிள, அந்த புள்ள எங்க ஓனாலும் எங்களையும் பின்னாடியே இழுத்துக்கிட்டு தெரியுங்க. உன்னை ஏன்டா பின்னாடியே வர சொன்னது? வா மாப்பிள, பொழப்பையாவது போய் பார்க்கலாம். வேலை செஞ்சு கிழிச்சிருவோ நீ. டேய் மாப்பிள, டென்ஷன் பண்ணாத, கால நேரம் தெரியாம பேசிட்டு பண்ணாத. மாப்பிள சாப்பிடுவோம். மாப்பிள, அந்த புள்ள கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுன்னு சொன்னேன்ல. மாப்பிள, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடலாம்னு சொன்னீங்க. ஒரு நாள் சாப்பிடலைன்னா செத்து போயிட மாட்டோம். வாங்கடா. இங்க எதுக்கு சார் கூப்பிட்டு வந்தீங்க? உங்க எல்லாத்துக்கும் இலவசமா ஒரு பிளாட் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சார். எனக்கு 2 மனையா வாங்கி கொடுங்க சார். ஏண்டா? ஒரு மனையை வித்து அந்த பணத்துல இன்னொரு மனையில வீட்டை கட்டிடுறேன் சார். ஏண்டா ஓசினா இப்படி அலையறீங்க? இந்த பாரு, அதோ தெரியுது பாரு, ஒரு சின்ன பாலம். ஆமா, அதுக்கு நேரம் தாண்டா அழகணா. சரிங்க சார். சக்தி, இந்த கல்ல டேப் வச்சு நல்லா அழிச்சு இப்படி. ஆ சரிண்ணா. போ 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 போ, வேகமா போடா. இட்லி மட்டும் 2 எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்குறல. போ. வளைச்சு போட்டு வேண்டியதுதான். நீங்களே அளந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுல எங்களுக்கு எதுவும் வேலை இருக்க மாதிரி தெரியலையே. டேய், நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா வேலை சம்பளம் சரக்கு 3 வந்துகிட்டே இருக்கும்டா. கண்டிப்பா வாங்கி தருவீங்களே. டேய், நான் ஏன்டா வாங்கி தரணும்? என்னடா இவன் மங்கட்ட போயிலா இருக்கான், எங்கடா புடிச்சிங்க இவனா? ஏய் சும்மா இரு, வாய வச்சுட்டு சும்மா ரெண்டா. டேய், இந்த இடத்த விக்கிறவன் வாங்குறவன் 2 பேருமே எனக்கு தெரிஞ்சவனுங்க. எவனுக்கோ உழைச்சி கடைசியில நமக்கு ஒரு பிரயோஜனம் எல்லாம் போயிடுச்சுடா. அதனால உங்க எல்லாரையும் முன்னுக்கு கொண்டு வரதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா கருப்பு, ஏதாவது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? அவங்ககிட்ட ஏன் சார் சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சார், நான் தான் அவங்களுக்கு தலைவன். ஏண்டா தாடி வச்சவன தலைவனா? டேய், தலைவன் கிளைவன் பேச்சு நம்பி போயிடாதீங்கடா, நாசமா போயிருவீங்க. ஏய் சும்மாரா, என்ன சார் பண்ணணும் சொல்லுங்க சார். பொம்பளை பிள்ளைங்களை கரையேத்தனா காசு வேணும்டா. இவனுங்க 2 பேர்த்தையும் வேலை பார்த்துட்டு காசுக்காக இவங்கள்ட்ட கேவலப்பட வேண்டியிருக்குதுல்ல. சம்பளம் கொடுத்தா வேலை செய்ய போகிறோம், எங்களால் வேற என்ன சார் பண்ண முடியும்? முடியும் கருப்பு, உன்னால் முடியும். என்ன சார் சொல்கிறீங்க? டேய், என்னால் இந்த மாதிரி வேலைலாம் வெளிப்படையாக செய்ய முடியாது. அதுக்கு தைரியம் வேணும்ல, கரகம் பணமும் வேணும்ல. கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார். இடம் சம்பந்தமான எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன், பத்திரப்பதிவு நீ பார்த்துக்க, உங்கள் எல்லாருக்கும் நல்ல கமிஷன் கொடுத்துட்றேன்.
டேய் களத்துல இனிமேல் நம்ம இறங்கி வேலை பார்ப்போங்கிறேன். காலம் பூரா அடுத்தவன் காலை கழுவி நம்ம எது கஞ்சி குடிக்கணும், புரியுதா? என்ன பாக்குறீங்க? இது அட்வான்ஸ் தான். ஏய், ரெண்டு பேரையும் பத்தி உங்களுக்கு தெரியும்ல? தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அண்ணனை டார் டாரா கிழிச்சிடுவானுங்க. அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்களே சமாளிச்சிருங்க. என்ன அண்ணனை மாட்டி விட்டுறாதீங்கடா, நம்பி கொடுக்குறேன்டா. வரட்டுமா? கொஞ்சம் சிரிய. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். இன்னும் கோவம் தீரலையாக்கா? கோவம் எனக்கா உங்களுக்காடா? ஏதோ பேசிட்டு அப்படியே போயிருவீங்களா? நாங்க எங்க கா போறோம்? சாராய கடையில எதுக்குடா அப்படி சண்டை போட்டுட்டு கிடக்குறீங்க? 500 வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்கக்கா. ஓட்ட நான் பாத்துக்க. காசு கிடைச்சா ஒழுங்கா சாப்பிடுறத விட்டுட்டு சாராயம் குடிச்சு காசை ஏண்டா கறியாக்குறீங்க? வேலை இருந்தா பாருங்க, இல்லனா இங்க வந்துருங்கடா. என்னால முடிஞ்ச கஞ்சிய ஊத்துற, அத விட்டு பட்னியா கிடந்து தொலையாதீங்கடா. இல்லக்கா, இனிமே நமக்கு எந்த கஷ்டம் வராதுக்கா. இந்த ரஜி, இப்ப எதுக்குடா இதெல்லாம் வாங்கிட்டு வந்த? ஆமா, பணம் எதுடா? நாங்க ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ண போறோம்க்கா. நிரந்தரமா ஒரு வேலைய பாக்கறத விட்டுட்டு என்னடா இதெல்லாம்? இதெல்லாம் சரியா வராதுடா. சரியா வரும்க்கா, முன்பணம்லாம் வாங்கிட்டேங்க்கா. இந்தா வச்சுக்கோக்கா. எனக்கு எதுக்குடா பணம்? பத்திரமா வச்சுக்க. இந்த தொழில தான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு முன்னாடி திரௌபதம்மன் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியா வேலைய ஆரம்பிங்கடா. சரிக்கா, வரோம். மாமா. என்ன ராஜி? எனக்கு பட்டுப்பாவோட வாங்கி கொடுங்க மாமா. என்ன வேணாலும் வாங்கி தரேன், நல்லா படிக்கணும். படிப்பியா? படிக்கிறேன் மாமா. சரி, வரும்போது வாங்கிட்டு வரேன். என்ன சரியா? டேய் லிங்கம், ராஜி நல்லா படிக்க வச்சு பெரிய டாக்டர் ஆகணும்டா. ஆமாடா மாப்பிள்ள, நம்ம குடிக்கிற குடிக்கு கண்டிப்பா நமக்கு ஒரு டாக்டர் வேணும்டா. அப்ப நான் நம்ம நினைச்ச நேரம் போய் ஊசியை போட்டுக்கலாம். டேய் அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா நம்ம பெரிய ஆளான அக்காவுக்கு சந்தோஷம் தானா? ஏய் நமக்கு அவளை விட்ட வேற யாரா இருக்கா? ஆமா. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னடி முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க? உள்ள போ, போடி உள்ள. காசு கொடுமே. நீ கொடுறா. ஏதாச்சும் சிப்ஸ் இருக்குல்ல?
என்ன மாதிரி நல்ல பொண்ணா கிடைக்கும் என்ன மாமா ஒரு நாள் பலபலன் இருக்கீங்க பாருடி டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா ஆமாடி பார்த்தாலே தெரிது மாமா நான் ஒரு விஷயம் சொல்ல கேக்குறீங்களா சொல்லு என்கிட்ட உங்க பாக்கெட்ல பாசல குடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் என் கையால சுத்தி ஆசீர்வாதம் பண்ணா உங்களுக்கு பழமழையா கொட்டும் என்ன யோசிக்கிறீங்க நாய் கண்ணு நரி கண்ணு ஊரு கண்ணு எல்லாம் சரியாயிடும் நல்லா இருங்க உனக்கு அண்டைவா பொண்ணு கிடைக்கும் நீயா மாமா காசு கொடுக்கல அவங்களுக்கு மட்டும் கொட்டட்டும் ஏமா காசை கொடுங்க போறீங்க காசு வேணும்ல காசு கொடுமா அவசியம் காசு வேணுமா வாய்க்குள்ள தரக்கேன் வரட்டுமா வாடி போலாம் அப்புறம் என்ன வீட்டு கிளம்புங்க மாப்பிள்ள சரக்கு உங்களுக்கு தான் தனித்தனியா காசு கொடுத்தேடா அந்த பிள்ளைய தான் காசை புடுங்கிட்டே போயிருச்ச மாப்பிள்ள அதுக்கேண்டா நீ பாடுற ஒரு நாளும் எப்பவுமே குடிச்சதில்ல சத்தியமா சொல்லுற நான் நல்லவன் ரொம்ப நல்லவன் அவிச்சு வச்ச முட்டையில கோழி குஞ்சி செத்துருச்சு மச்சா மனசு தாங்கலையே ஊத்துறான் கிக்க ஏத்துறான் கப்பலில் தான் மிதந்துடுவோம் ராக்கெட்டில் தான் பறந்துடுவோம் சரியா தவறா தெரியலையே குடிய மறக்க முடியலையே எனக்காக ஒரு நாளும் எப்பவுமே குடிச்சதில்லை சத்தியமா சொல்லுற நான் நல்லவன் ரொம்ப நல்லவன் அவிச்சு வச்ச முட்டையில் கோழி குஞ்சி செத்துருச்சு மச்சா மனசு தாங்கலையே ஊத்துறான் கிக்க ஏத்துறா தள்ளியில சிறகுடா ஊத்திக்கிட்டு பறங்கடா பூமி பந்த விட்டுதான் வானம் போய் முட்டுடா கையில தான் முட்டுடா நம்ம பாட்டு ஹிட்டுடா அட்ட தண்ணி போடுடா அட்டகாசம் பண்ணுடா விடிஞ்சா உழைக்கிறோம் போகுதடாவி நைட்டு வந்தா தான் நம்மளுக்கு ஜாலி கொண்டு வந்ததெல்லாம் ஆயிருச்சு காலி ராங்கா பண்ணி புட்டு சொல்லிடுவோம் சாரி ஒத்த லைஃபுடா இல்ல ஒய்ஃபுடா இறங்கி இப்போ தொலைக்கிற சரக்கு தானடா எனக்காக ஒரு நாளும் எப்பவுமே குடிச்சதில்ல சத்தியமா சொல்லுற நான் நல்லவன் ரொம்ப நல்லவன் அவிச்சு வச்ச முட்டையில் கோழி குஞ்சி செத்துருச்சு மச்சா மனசு தாங்கலையே ஊத்துறான் கிக்க ஏத்துறான் உலகதானடா எனக்காக ஒரு நாள்
நானும் எப்பவுமே குடிச்சதில்ல, சத்தியமா சொல்லுறேன் நான் நல்லவன், ரொம்ப நல்லவன். அவிச்சு வச்ச முட்டையில கோழி குஞ்சு செத்துருச்சு, மச்சா மனசு தாகலைய ஊத்துறா இக்கையதுரா. எதிராக்குறியா? ஏய் அண்ணனுக்கு தெரிஞ்ச என்ன தெரியுமில்ல? நான் யாருக்கு எதிராக எதுவும் பண்ணலண்ணே, இவங்க என்ன நம்புறாங்க, இந்த வியாபாரத்தை நான் முடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உன்னே முடிச்சிடும்ல. அதை பத்திலாம் எனக்கு எதுவும் கவலை இல்லை. ஏய் கடைசியா சொல்றேன், இந்த இடம் வியாபாரத்தை விட்டு எல்லா பயிலும் ஓடி போயிருங்க, இல்ல ஒரு பயிலும் வீடு போய் சேர மாட்டேங்க. அதையும் பாக்கலாம். போமா போமா, நீங்க நீங்க சொல்றத நம்ப முடியலையா? அப்படியே பியூனை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலும் நமக்கு எதிராக இதை செய்யறதுக்கு அந்த பையனுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? அதான தெரியல. ஏய் ஊருக்குள்ள நம்மளை மாதிரி 1000 பேர் தொழில் பண்றான், அது மாதிரி ஈஸியா எடுத்துக்காம அந்த பையல போய் நீ ஏன் தடுத்த? என்னடா பேசாம இருக்கீங்க? அந்த பையலுக்கு நமக்கு தகுதியா? அந்த இடத்துக்காரன் டைம் பவர் வாங்கி வச்சிருந்தானே. ஓ பவரா, சரிதான். சரி அப்புறம் என்ன விட்டீங்க? நன்றி கொஞ்சமாவது உங்களுக்கு இருந்தா ஒரு நிமிஷம் என்னைய நினைச்சீங்களாடா? பவர் வாங்கினா கேன்சல் ஆச்சா, ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. இவ்வளவு நாள் ஆகி இவனுங்களை கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியல, எவ்வளோ நம்புறதுனே தெரியலே. இருக்கட்டும், சரி இப்போ என்னதே முடிவு எடுத்து வந்திருக்கீங்க? இல்லைண்ணே, இந்த பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நிறைய விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டோம்ண்ணே, இனிமேலும் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான். ஏ என்ன மென்னு முழுங்குற சொல்கிற? இல்லைண்ணே, உங்கள்கிட்ட சொல்லி ஏதாவது அவனை அடிக்கிறதுக்கு நான் இறங்கி வரேண்ணே, அதுதானே? இல்லைண்ணே, நீங்கள் மட்டும் சரியும் சொன்னால் போதும்ண்ணே, நாங்கள் பார்த்துக்குறோம்ண்ணே. இப்போ என்னென்ன பண்ணட்டும்? ஒன்றும் செய்ய வேணாம், சைலண்ட்டாக இருந்தால் போதும். எனக்கு தெரியாம எந்த காரியத்தையும் நினைச்சேன் என்ன முழிக்க, 1000 ரூபாப்பா, ஒண்ணுக்கு பக்கத்துல 3 சேவர் போட்டா 1000 ரூபா. 1000 ரூபான்னு எங்களுக்கும் தெரியும், சில்லறை இல்ல. சில்லறை யாருப்பா கேட்டது? கேட்டதெல்லாம் கொடு, சில்லறை அப்புறம் பாத்துக்கலாம். அந்த லிஸ்ட்ல உள்ள இதெல்லாம் எடுத்து வைங்க, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். சரிக்கா, கொஞ்சம் தள்ளுங்க. என்ன மாப்பிள்ள, உங்க ஆள் உன்ன ஒரு மாதிரியா பாத்துட்டு போறான்? அவனவா பார்த்தா அவன் பாக்கெட்ல இருக்க ரூபாய் உள்ள பாத்துட்டு போறான். டேய் நீ ஏன்டா அவளை பத்தி எப்பவுமே தப்பாவே பேசிட்டு இருக்க? உள்ளத சொன்னேன், ஒன்னும் சொல்ல வேணா. நீ டேய்
இனிமே நீ சரக்கு அடிக்கிறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும். அனாவசியம் வாயை திறக்காத சொல்ல வாய வாய போடுற. இன்னைக்கெல்லாம் எனக்கு வேண்டாம் மாப்பிள்ள. டேய், உன்னை யாரா சபையில சேர்த்தா? சும்மாதான் சொன்னோம், நமக்கு இல்லாம கவித்திருவாங்களோ. ஏய் சோடா ஊத்துப்பா. பிடிச்சுக்கோ குடிச்சுக்கோ. வாசனை கம்ம கம்மங்குது. ஏய் சும்மா வீம்பு பிடிக்காத, ஊத்தி குடி. இல்ல மாப்பிள்ள எனக்கு வேண்டாம். டேய் நீங்களாவது அவனுக்கு கொஞ்சம் ஊத்தி கொடுங்கடா, இல்லனா நமக்கு பேதி ஆயிர போகுது. கூட ரெண்டு ரவுண்டு போடலான்னு பார்த்தா அந்த செல்ல வாய் கெடுக்கானே. இந்தடா வேண்டாம் மாப்பிள்ள. குடுறா வேண்டாம் மாப்பிள்ள. டேய் குடின்னு சொல்றல்ல. மாப்பிள்ள என்னதான் இருந்தாலும் நான் தொழில் சொல்லி கொடுத்த வாத்தியார் இல்லையா? அப்படியா? வாத்தியாராம் இல்ல, என்ன நினைப்புல இருக்கான் பாத்தியா? வாத்தியார்னா கருப்புக்கு படிப்பு சொல்லி கொடுத்தியா? வேட்ட படிச்சுட்டாலும் கிழிஞ்சிரும் மாப்பிள்ள. எதை மறந்தாலும் மனுஷன் நன்றிய மறக்கூடாது மாப்பிள்ள. அதனாலதான்டா இப்போ உன்னை கூடையே வச்சிட்டு இருக்கேன். இல்லன்னா எப்பவா உன்னை அடிச்சு துரத்திருப்பேடா. பாரு மாப்பிள்ள எப்படி எல்லாம் பேசுறியான்னு. வாத்தியாராச்சே மாத்தி சொல்லி கொடுறேன் மாப்பிள்ள. அவனை அடிக்காத மாப்பிள்ள, அவன் குழந்தை மாதிரி மாப்பிள்ள. அப்ப தொட்டில கட்டி தொங்க விட்டுருமா? ஏன் வீட்டுக்காரன் நம்மள கும்மி அடிக்குவா? ஏ மாப்பிள்ள, நம்மளை யார் என்ன செஞ்சிட முடியும்? எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. அப்படியா மாப்பிள்ள? அப்ப நான் சொல்ற வேலையை செய் பாப்போம். சொல்லுங்க மாப்பிள்ள என்ன செய்யணும்? கைப்படாம இந்த சிக்கனை சாப்பிடு. இந்த பாரு இந்த சிக்கன் அங்க இருக்கு. என்ன செத்து போன ஒளி நடக்குது பாரு மாப்பிள்ள. கடி மாப்பிள்ள கடி மாப்பிள்ள பறந்துருச்சா? வாமா நல்லா இருக்கேன், உள்ள போ. ஆர்த்தி கஸ்டமர் கவுனி. சரிங்க சார். வாங்க நல்லா இருக்கியா? இந்த லிஸ்ட்ல உள்ளதெல்லாம் எடுத்து வை. பாக்கறேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எனக்கு ஒண்ணு வேணாம், நான் இவங்க கூட வந்திருக்கேன். ஓ, ஏன் கூட வந்தேன்னு எதுக்கு போய் சொன்னேன்? உன்னை தான் பார்க்க வந்தேன், அதனாலதான் அப்படி சொன்னேன். மேரியக்கா அக்கா, நீங்க கேட்ட லிஸ்ட்ல இங்க எதுவும் ஸ்டாக் இல்ல, குடோனுக்கு தான் போன் பண்ணி கேட்கணும். கேட்டு சொல்லுங்க அக்கா. கேட்டு சொல்லு. ஆமா, உன் பேர் தான் என்ன? நீ எதுக்கு கேக்குற? ரோசின்னு கூப்பிடுறாங்க, சொர்ணான்னு கூப்பிடுறாங்க, இங்க வந்தா மேரின்னு கூப்பிடுறாங்க. ஒண்ணுமே புரியல, அதனாலதான் கேக்குறேன். சொல்லு உன் பேர் தான் என்ன? உன் பேர் என்ன சொல்ல? என்னோட முழு பேரு ரோஸ்லின் சொர்ணமேரி. இப்படியும் கூப்பிடலாம், தனித்தனியாவும் கூப்பிடலாம், போதுமா? அப்படியா? சரி சரி. ஆனா எனக்கு ரோசி தான் பிடிச்சிருக்கு. நீங்க கேட்டதெல்லாம் குடோன்ல இருக்கு, இப்ப பணம் கட்டிங்கன்னா சாயந்தரம் கிடைக்கும். எப்பவும் போல அப்புறமா கொடுத்துக்கலாம் நினைச்சு பணம் எடுத்துட்டு வரலையே. என்கிட்ட இருக்கு ரோசி, நான் தரேன். எவ்வளவுமா? 3500. 3500.
ஏய் மச்சான், அங்க என்னடா ப்ரோகிராம் வச்சிருக்க? ஏய் மச்சான், அங்க பாறா. என்னடா மச்சான் இவன் கூட போயிட்டு இருக்கா? ஒண்ணும் புரியலடா. வா போலாம், அவர் நிக்கிறாரு, அதிர்கிட்ட வா போலாம். ரோசி பாய், வாங்கடி போலாம். பாவண்டி, இவள புரிஞ்சுக்கவே முடியலையே, என்ன பண்றது? அவளை காதலிப்பாளா கழட்டி விட்டுவாளா? காலில் விடுந்தாலும் காதலிக்கு வச்சிடணும். என்னம்மா சாப்பிடுறீங்க? மூணு சாத்துக்குடி ஜூஸ். வேற வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம், வேற வேண்டாம், அவ்வளவுதான். சரிங்க. என்னடி இப்படி பாக்குறீங்க? ஏதாவது கேட்கணும்னு தோணுமே. எங்களுக்கு எதுவும் தோணலமா? எதுவா இருந்தாலும் நீயா சொன்னாதான் உண்டு. அப்புறம் பாக்கலாம். சரி. புரியுது பைத்தியமாடி உங்களுக்கு? இவனை லவ் பண்றேன்னு நான் சொன்னனா? ஏய், ஏதாவது அசிங்கமா திட்டிட்டு போறேன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கும், நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் சும்மா இருக்க கூடாதுன்னு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். யாராவது நம்ம கிட்ட ஒழுங்கா நடந்துக்கிறாங்களா? அதுக்கும் இவனோட பழகறதுக்கும் என்னடி சம்பந்தம்? இவன் மத்தவங்கள மாதிரி கிடையாது. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. இப்போதைக்கு இவன் எனக்கு எல்லா வகையிலயும் சேஃப்டி, அவ்வளவுதான். ஜூஸ குடிங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். மச்சான், அந்த பொண்ணு வேலைக்கு மாட்டாடா, ஏதாவது சொல்லி இங்கே தூக்கி போடலாம்டா. டேய், தேவையெல்லாம் பேசாத. என்ன நீ சும்மா இரு, என்ன பண்ணனும் எனக்கு தெரியும். முதல்ல உன் கூட சுத்திட்டு இருந்தா, இப்ப அவன் கூட சுத்திட்டு இருக்கா. இவளெல்லாம் லவ் பண்ணணுமாடா? டேய், அவ போய் அந்த கூலிக்காரன லவ் பண்ணுவளா? என்ன பண்ணனும் எனக்கு தெரியும். நான் அவளை கரெக்ட் பண்ணி காட்டுற. பாக்குறியா? ஹாஸ்டல்ல பார்க்கலாம். பை பை. என்ன ரோசி, அவளை பார்க்க முடியல? ரொம்ப பிஸியா? ஆமா, வேலை கொஞ்சம் அதிகம்தான். நான் கேட்ட காஸ்ட்லி சாரீஸ் எல்லாம் வந்துருச்சா? நீங்க கேட்ட சாரி இன்னும் வரல, வந்தவொடனே சொல்றேனே. நீ தானே நெக்ஸ்ட் வீக் வரும்னு சொன்ன, இன்னும் வரலன்னு சொல்ற? என்ன ரோசி, இப்பெல்லாம் பிசினஸ் மாறி போச்சு போல. இல்லையே, ஃபாரின் திங்ஸ் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மச்சான், சாரி கேட்டா இல்லன்ற? ஸ்டாக் இல்ல, அதான் சொன்னேன். சாரி இல்லன்னா என்ன? உங்ககிட்ட தான் பாடி ஸ்ப்ரே இருக்குமே. அதுவும் இப்ப என்கிட்ட இல்ல. என்கிட்ட இருக்கு பாக்குறியா? டேய், என்னடா பண்ற? நான் என்ன சொன்னேன் என்னடா பண்ணிட்டு இருக்க? ரோசி, 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 சாரி ரோசி, 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 என்னாச்சு ரோசி? ரோசி, ரோசி, நில்லு ரோசி, ரோசி, சாரி ரோசி, ரோசி சொன்ன கேளு ரோசி, ரோசி சொல்றேன், ரோசி நில்லு, ரோசி, ரோசி சொல்றேன், ரோசி, ரோசி, ரோசி. இங்கே இறங்கிக்கிறேன்.
எதுக்கு இந்த மாதிரி பண்ண? பின்ன என்ன பண்றது? அவ அடிபட்டு செத்து போயிருந்தானா? ஜெயிலுக்கு போறேன். ஆமா, ஏன் அந்த பையன் உன்ன விரட்டிட்டு வந்தான்? அது ஒண்ணும் இல்ல. என்கிட்ட சொல்ல மாட்டியா? நான் வரேன். அந்த பசங்க வந்து ஏதாவது தகராறு பண்ணா கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. என்ன? அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். நான் சொன்னா கேட்க மாட்டியா? சரி சரி, நான் ஜாக்கிரதையா இருக்கேன். நான் வரேன். ரோசி, எங்க கோயிலுக்கெல்லாம் வர மாட்டியா? உள்ள போகும்போது கூப்பிட்டியா என்ன? அது இல்ல. கத்திரி கயிறு எதுக்கு? கத்திரி கட் பண்றதுக்கு. கயிறு கட் பண்ணத எடுத்து கைத்துல கட்டி வீசி எரிஞ்சு விளையாடுறதுக்கு. எதை கட் பண்ண போற? கொஞ்சம் பொறு. இத பார்த்தா எப்படி தெரியுது? ஒண்ணும் புரியலையே. இது என்னது? கை. இது பேண்ட். ஒழுங்கா சொல்லு. காலு. இந்த மாதிரி நம்ம உடம்பலயும் ஒரு பார்ட் இருக்கு. அது என்னது? அது மாதிரி ஒண்ணு இல்லையே. ஏய், பொய் சொல்லாத. இருக்கு, பேர் சொல்லு. இல்ல இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்லையா? நான் தொட்டு கட்டவா? வேண்டாம் ரோசி. முதுகுலயா? அழுக்கு தான் இருக்கும். மொக்கு மொக்கு. கிட்னி. கிட்னியா? ஆமா. நீ என்ன நினைச்ச? நான் ஒண்ணும் நினைக்கல ரோசி. நீ ஏதோ தப்பா நினைச்சிருக்க எனக்கு தெரியும். இல்ல ரோசி, நான் ஒண்ணும் நினைக்கல ரோசி. சரி விடு. கட் பண்ணு. ஆ, இப்போ கயிறு எத்தனை துண்டா இருக்கும்? ரெண்டா இருக்கும். நான் தான் கட் பண்ணிட்டேன்ல. அப்படியா? சரி, பிடிச்சிடு. எப்படி? என்னது? வெட்டின கயிறு முழுசா இருக்கு. வெட்டின கயிறு ஒட்டிக்கணும்னு மாதா கிட்ட வேணும். அதான் ஒட்டிக்கிச்சு. அப்போ மாதா கிட்ட வேணா எது வேணாலும் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். அப்படியா? இவ்வளவு ஈஸியான வழி இருக்கா? மாதா கோயிலுக்கு கிளம்பிட வேண்டியதான். எனக்கு ரோசிக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நான் சொல்றபடி செஞ்சினா நீ நினைச்சது இப்பவே நடக்கும். நீ சொல்லு ரோசி, என்ன வேணாலும் செய்யறேன். இந்த சட்டை என்ன கலரு? சிவப்பு கலரு. இந்த காலரு? வெள்ளை. இந்த காலரையும் சிவப்பு கலரா மாத்திடுமா? முடியுமா? கண்டிப்பா முடியும். போ ரோசி. கையால காலர பிடிச்சுக்க. பிடிச்சுக்கிட்டேன். மாதாவ மனசுல நினைச்சுக்க. மாதாவ மனசுல நினைச்சுக்கிட்டேன். மாதா, இனிமே நான் நல்லத மட்டும்தான் நினைப்பேன். இந்த காலர் சிகப்பா மாறணும் அப்படின்னு சொல்லி காலர் ஆட்டிக்கிட்டே இரு. மாதாவே, என் மனசுல நான் நல்லதையே நினைப்பேன். இந்த காலர் சிவப்பாவட்டும். மாதாவே, மாதாவே, நான் மனசுல நல்லத மட்டும்தான் நினைப்பேன். இந்த காலர் சிவப்பாவட்டும். மாதாவே, என் மனசில் நான் நல்லதை மட்டும்தான் நினைப்பேன். இந்த காலை சோப்பாகட்டும். மாதாவே, என் மனசில் நான் நல்லதை மட்டும்தான் நினைப்பேன். இந்த காலை சோப்பாகணும். மாதாவே, மாதாவே. ஏய், என்னங்கடா இங்க என்ன பண்றீங்க? எங்களை கேக்குறது இருக்கட்டும், நீ இங்க என்ன செய்யற சொல்லு. என்னாச்சு மாப்பிள? உனக்கு இங்க என்ன மாப்பிள செய்யறீங்க? உட்காந்துக்கிட்டு போங்கடா. ரோசி, கலர் மாறவே இல்ல. நல்லபடியாங்க. உங்களுக்கு தெரியாதுடா, முதல்ல கத்திரி கொடுத்தா, ஒரு கயிறு எடுத்தா, வெட்ட சொன்னா, நானும் வெட்டினேன். ரெண்டு துண்டா போச்சு. கைக்குள்ள வச்சு மூணா அந்த கயிறு புடிச்சு இழுக்க சொன்னா, நானும் இழுத்தேன். ஒட்டிக்கிட்டு வருதுடா. ஒட்டிக்கிடுச்சாண்டா. ஏண்டா, ஒரு பொம்பளை
அவ வேற என்ன கெட்டவன்னு சொல்லிட்டு போறா. நீங்களாவது சொல்லுங்கடா, நான் நல்லவனா கெட்டவனா? ஏப்பா எங்களுக்கு தெரியாதுப்பா, அந்த மாலா தான்ப்பா தெரியும். என்ன கூப்பிட்டு நீ என்னடா பொம்பளையில கூட்டு வச்சு குத்தாட்டம் போட்டு அவரை பேரை கெடுத்துக்கிட்டு இருக்க. அந்த ஈஸ்வரனால பல வகையில எனக்கு தொந்தரவு தலைவர், ரொம்ப தடுமாறி போயிட்டேன். அது விஷயமா உங்ககிட்ட பேசலான் தான் வந்தேன். நாலு பொண்ணுகளை கூட்டு வந்து ஆட்டம் போட்டா அடங்கிடுவானாவே? எதை எதை எப்படி பண்ணணும்னு ஒரு முறை இருக்கியா? அதை விட்டு போட்டு ஆட்டம் கிட்டம் போட்டு கூத்தடிச்சுட்டு. சரி, இப்போ எதுவும் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவர். சரி, நான் இப்போ சென்னை கிளம்பி போயிட்டு இருக்கேன், ரெண்டு நாள்ல வந்துடுவேன், வந்தானே பார்க்கலாம். வாங்கடா கிறுக்குப்பே, நம்மள ஆட்டம் போட கூப்பிட்றானே. ஏய் வண்டி எடு, இல்லாட்டா நம்மளும் சேர்த்து கூப்பிட்டு போயிடுவானே. ரோசி என்ன சாப்பிட்றீங்க? ஜூஸ் மட்டும் போதும். வேற ஏதாவது சாப்பிடலாமே. இந்த ஹோட்டல் என்ன ஸ்பெஷல்? இந்த ஹோட்டலே ஸ்பெஷல் தான். அப்போ இந்த ஹோட்டல் ஆளு கொஞ்சமா கடிச்சு சாப்பிடலாமா? அதுக்கு சொல்லல, ஏதாவது வித்தியாசமா சாப்பிடலாமே. வித்தியாசமா இப்படி டேபிள் காடில உட்கார்ந்து சாப்பிடலாமா? ஏன் இப்படி பேசுற? நல்லா பேசுறீங்க. என்ன மேடம் சாப்பிடுறீங்க? நாலு சாத்துக்குடி ஜூஸ். இவனுக்கெல்லாம் நேரம். உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க மாப்ள, அங்க உட்கார்ந்து நாங்களும் சாப்பிட வச்சோமா மாப்ள? போங்கடா. டேய் வீட்டுக்கு போக சொன்னல? யார் வீட்டுக்கு மாப்ள? நம்ம வீட்டுக்கு. நமக்கு ஏது மாப்ள வீடு? டேய் போ சொன்னா போங்கடா. சரி மாப்ள, நாங்க வீட்டுக்கு போறோம், நீ வரும்போது சாப்பிட ஏதாவது வாங்கி வந்துரு மாப்ள. அம்மா உனக்கு வீடு இருக்குல்ல? இருக்கே, நாலு சைடு ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்து வரும். ஏன் வீடு புற ஓட்டையா? இல்ல இல்ல. அம்மா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்ன ரொம்ப கேலி பண்ணுவாங்களா? கேலியா? பயப்படுவானுங்க, அடிச்சிருவன்ல. ஏ நீ என்ன பெரிய ரவுடியா? சாச்சா பிசினஸ் மேன். ஆமா நீ என்ன பிசினஸ் பண்ற? இங்கட்டு குடுப்பாக அங்கட்டு வாங்குவாக. அடோ நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல இல்ல எல்லாமே நான்தான். இங்க பாரு, உருப்படியா ஒரு நல்ல வேலையை தேடிக்க. என்ன? சரி சரி பாக்குறேன். ஜூஸ் குடி. ஏய் ஜூஸ் காலி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேணுமா? இல்ல இல்ல வேணாம். மாப்ள என்னடா அந்த புள்ள மட்டும் தானே உனக்கு ஃப்ரெண்டு? அவளோட ஃப்ரெண்ட்லாம் உன் கூட சுத்தி எடுத்துடுறாளுக, அவளுக்கு என்னென்னமோ வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்க. அவன் வச்ச ஆப்பு நமக்கு ஜேத்து தான். ஹேய் அவன் யாரு? நம்மள மாதிரியா இருப்போம். பெரிய பிசினஸ் மேன். அது அவனை பார்க்க 1000 பேர் வருவாங்க போவாங்க. என்ன மாப்பிள்ள சொல்ற? இவங்க சொல்லு, திங்கிறதுக்கு இவ்வளவு இருக்குல்ல, அதை விட்டுட்டு கேலி ஆடி இருக்க, தின்றா. நான்சென்ஸ். இதுக்கு மேல என்னால ஒரு தடவை கூட திங்க முடியாதப்பா. எருமாடு ஏஞ்சு போய் கொஞ்சம் நடா செமிச்சிரும். போடா போடா மாலப்பாரு திணிப்பைய உள்ள. இப்ப இவன் என்னதான் என்ன பண்ண சொல்றான்? என்னடா சொல்றீங்க? நாளைக்கு தாயம்மக்கா சிலுத்துற ஆண்டாள் வீல். இது என்ன? டேய் இதுக்கு மேல ஒரு துளி கூட முடியாதுன்னா? இது மாதிரி பொருளை கண்ணில் நான் பார்த்துட்டேன்னா நானே என் பேஜ கேட்க மாட்டேன். கருப்பே பஞ்சு பேசுறாங்களாம். மாப்ள நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சது இல்ல? அசத்துற மாப்ள.
மாப்ள நேரமா அது ஷேர் ஆட்டோல போலாமா? ஏ இனிமே நம்ம நாலஞ்சு பேரோட சேர்ந்து ஆட்டோல பயணம் பண்ண கூடாதுப்பா. நாம தனி ஆட்டோல போவோம். எங்க மாப்ள கிளம்பிட்டீய? பிசினஸ் 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 கருப்புங்க மாப்ள கண்ணாடியில பாடுறா கருப்பா தெரிவே, அதை விட்டு கருப்பு எங்கன்னு கேக்குற? மாப்பிள்ள எங்க காணா? ஏ நீ என்ன பொண்ணா மாப்பிள தெரிஞ்சுக்க? சொல்லு மாப்பிள்ள. கருப்புக்கு இன்னைக்கு குற்றாலத்துல கல்யாணம். என்னது குற்றாலத்துல கல்யாணம்? ஏய் கல்யாணம் மட்டும் இல்ல எல்லாமே முடிஞ்சுதான் வருவான். ஏய் என்ன முடிச்சுக்கிட்டு இருக்க? அவன் காலையோட ஜாலியா கிளம்பி போயிட்டான். ஏய் அந்த 100 ரூபாய் ஏதாவது வாங்கி இந்த உண்டியில போட்டு கொத்திட்டு படு. புத்திமதி சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி இருந்தா எப்படி மாப்பிள்ள? ஏன் புத்திமதி சொல்லி பட்னியா கடை சொல்றியா? ஏய் நிறைய பணம் வச்சிருக்கோம் புத்தி வேலை செய்யாதரா. இதாண்டா விதி, புரிஞ்சு நடந்து கூட பேப்பையில. நீ வா மாப்பிள்ள, இனிமே உடம்ப வளைச்சு வேலை செய்ய முடியுமா? முடியாது மாப்பிள்ள, முடியாது மாப்பிள்ள, முடியாது. வேண்டா நீ குளிச்சிட்டு வா. என்ன நீ வா, நீ நல்லா குளி. ஜில்லன் இருந்துச்சு, நீ குளிச்சிருக்கலாம்ல? இல்ல இல்ல நீ குளிச்சிட்ட இல்ல, நான் இன்னொரு நாளைக்கு வந்து குளிச்சுக்கிறேன். என்ன? ஒண்ணு இல்லையே. இங்க பக்கத்துல உனக்கு தெரிஞ்ச லாட்ஜ் ஏதா இருக்கா? எதுக்கு? இல்ல இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தங்கிட்டு போலாமே. ஐயோ அதெல்லாம் தப்பு, நாம ஊருக்கு போலாம். அப்புறம் எதுக்கு திருட்டுத்தனமா பார்த்த? நான் தற்செயலா தான் திரும்பினேன். இங்க பார், இனிமே என்கிட்ட பேசி பழகணும்னா ஒழுங்கா இருக்கணும். என்ன? சரி ரோசி, போலாமா? நீ முதல்ல வண்டி எடு. ஒண்ணு இல்லையே. அப்ப கிளம்பு. குற்றாலத்துக்கு கூப்பிட்ட உடனே கிளம்பி வந்தாலே, இங்க வந்து எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டா? ஒழுங்கா இருந்தா தொடர்ந்து பழகலாம்னு சொன்னால அப்படி இருந்துருவோம். ரோசி ஏதாவது வேணுமா? வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இந்த கடையில் ஏதாவது வேணுமா? வேண்டாம். இந்த கடையில் வேண்டாம். இங்கேயாவது வாங்கிக்க. நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன், ஏன் ஸ்கூல் பையன் மாதிரி கை கட்டிட்டு வர? ரொம்ப நடிக்காத, கையை கீழே போடு. அந்த மணிமாலையை வாங்கித்தா. அந்த மாலையா? ஆமா. எவ்வளோண்ண? 50 ரூபாங்க. இந்த ரோசி நல்லா இருக்கு, மாட்டி விடு. நானா? மாட்டி விடுறியா இல்லையா? விழியோடு விழி மோதி விபத்தானதே, என்னுயிர் கூட எனக்கில்லை உனக்கானதே. உங்கள் அழகில் என்னை மறந்தே, வாரின் வெளியில் எங்கோ பறந்தே. நான் மட்டும் உன்னோடு வர வேண்டுமே, உன்னிடல் கூட வந்தாலும் மனம் பாடுதே. என் மனதில் உங்கள் நினைவு உறங்கும் பொழுதும் உங்கள் கனவு. விழியோடு விழி மோதி விபத்தானதே, என் உயிர் கூட எனக்கில்லை உனக்கானதே. Thank you.
என்ன வேணும் சொல்லு மாப்பிள்ளாக்கெட்டு சும்மா இருங்கடா சண்டை போடாதீங்க. இவன் மூஞ்சிய பாரு, ஏன்டா உம்மனா மூஞ்சி போல உம்முன்னு வச்சிருக்க? உனக்கு என்ன வேணும் சொல்றா? என்ன மாப்பிள்ள சொல்லாம கொள்ளாம குற்றாலம் போயிட்டீங்க, உங்களை காணாமனு எம்புடு தூரம் பதறி போயிட்டேன் தெரியுமா? விடுறா விடு, ஏன்டா கோவப்படுற? பாக்கெட்ல 100 ரூபா வச்சுட்டு போயிருந்தல. 100 ரூபாயா? என் மதிப்பே முடித்தானா? அவன் எவ்வளவு பெரிய லோடு மேனு, அவனுக்கு 100 ரூபா காசு எல்லாம் பத்துமாயா? பெரிய அண்டால கறிக்கஞ்சிய காய்ச்சி இவன தலைகள உள்ள இறக்கணும். ராஸ்கன், ரொம்ப கேலி பண்ணாதேப்பா, உழைக்கிறவனுக்கு காசோட அருமை தெரியும். நான் ஓசி கஞ்சி குடிக்கிறேன். சும்மா இருங்கப்பா. டேய், இப்ப நீ வரையா வரலையா? நான் வரல மாப்ள, நீங்க போய் துணி எடுங்க. நீ மட்டும் தனியா எங்கடா போற? அக்கா செவந்தி ராசியும் கூட்டிக்கிட்டு காய்கறி வாங்க போயிருக்கா, 4 மணி பசுக்கு வந்துடும், அவளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறேன். இந்த உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கங்க. டேய் வாடா போலாம். அக்கா அவன் வர வர கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்கக்கா. அட என்னடா இப்படி சொல்ற, முன்ன விட இப்ப தரடா நல்லா மினுக்கிட்டு தெரியுறேன். அதை சொல்லலக்கா, அந்த கர்மம் பிடிச்சவளுக்கு கண்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறான், ஏதாவது சொன்னா கோவப்படுறியாங்கக்கா. அவன் காசு அவன் செலவு பண்றான், நமக்கு என்னடா? என்னது அவன் காசா? ஏங்கா நீ நானும் இல்லைன்னா அவன் இந்த ஊர்ல வாழ்ந்துருக்க முடியுமா? அட போடா போக்கத்துவன, கண்டதையும் நினைச்சு கை கால வீங்கி செத்துக்கிட்டு போயிடாதரா. ஏன் தாயமா, இம்பிட்டு நல்லா தாயா பிள்ளையா பழகிட்டு இப்ப உன்னை இப்படி புலம்ப வச்சுட்டானே. அடி செருப்பால, நான் எதுக்கு புலம்புறேன்? எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என் கை கால தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் உழைப்பேன். அதுக்கு ஏன் அத்தாயம்மால இம்பிட்டு கோவப்படுற? நீ கேட்ட கேள்விக்கு உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் வாழா. தேவைதான் எனக்கு. என்னக்கா? நான்னாக்கா பைய வாங்கடி. ஒண்ணுமே தெரியாத மாதிரி விளக்கம் கேக்குறத பாரு. என்ன மாப்பிள்ள நல்லபடியா தானே வந்தாங்க, அதுக்குள்ள என்னாச்சு? உங்களை புரிஞ்சுக்கிறவே முடியலையே மாப்பிள்ள. முட்டாளாடா நீ. என்ன மாப்பிள்ள என்ன போய் முட்டாளுங்கறீங்க? நான் என்ன கேட்டேன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு வேலை இருக்கு, வரேன்.
மாப்பிள்ள, நான் இல்லாம உங்களுக்கு என்ன மாப்பிள்ள வேலை? என் கூட நீ வந்து ஒண்ணு கிளிக்க வேண்டாம். மாப்பிள்ள இருங்க, மாப்பிள்ள நான் வரேன். மாப்பிள்ள மாப்பிள்ள இருங்க, நான் வரேன். சூப்பரா இருக்கு நமக்கு. இந்தா மாப்பிள்ள, நல்லா நல்லா இருக்கு மாப்பிள்ள. நானே வச்சுக்கிறேன் மாப்பிள்ள. இது டேய், துணி எடுக்கும்போது ஒன்னா தானே போறோம். அங்கே எதை மாதிரி இன்னொன்று எடுத்துக்கலாம்ல. குரா, இந்த அருமனையில் தானே வச்சிருப்பேன் மாப்பிள. ஆளுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்துக்கிட்டா மாப்பிள, சூப்பரா இருக்கு மாப்பிள. இன்னும் எவ்வளவு வேணாலும் எடுத்துங்க, உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்? ஏ மாப்பிள, இந்த புளி முட்டை எங்க விட்ட? எங்கேயோ போய் தொலைட்டோம். அவனால பெரிய இம்சியா இருக்கடா. நீ அவனுக்கு இவ்வளவு இடம் கொடுத்துருக்க கூடாது. இப்ப வருத்தப்பட்டு என்ன செய்ய சொல்லுத? என்ன மாப்பிள்ள இப்படி கோவப்படுறீங்க? கோவப்படாம என்ன என்னடா பண்ண சொல்ற? நீங்க எல்லாம் மனசுல ஏதோ நினைச்சுப்பீங்க, அதை நானே புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நான் கெட்டவன். நான் என்ன மந்திரவாதியாடா? என்ன சொல்ல வர்றேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். டேய், நீ யார பத்தி என்ன பேசுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. வீணா என்ன கோவப்படுத்தாத. என்கிட்ட காசு வந்ததும் தூக்கிட்டு ஓடி போயிட்டனாடா. எல்லாமே உங்களுக்கு தானடா செய்யறேன். இல்ல மாப்பிள்ள, நீ ஒன்னும் பேசாத. உனக்கு தாய்மை எப்படி அக்காவோ, எனக்கு அக்காதான். அவளுக்கும் மகளுக்கு என்ன தேவையோ கண்டிப்பா செய்வேன். உனக்கு என்ன தேவை அதை மட்டும் கேளு. என் தனிப்பட்ட விஷயத்துல தலையிடாத. ஏய் தனிக்கா மாப்பிள, அந்த புது டிரெஸ் வாங்கி தச்சு போடலையா? எனக்கு புதுசெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த சட்டையை கிழிச்சு மறுபடி இதை தச்சு இதவே நான் போட்டுக்கிறேன். எனக்கு அது போதும். இதுக்கு மேல படியாத முடிச்ச உடனே கழுத்தை முடிச்சு விடு. கொண்டே விடுவாமா? விடுமா, நீ பொறுமையாரு. நான் தான் பேசிக்கிறேன்னு சொன்னல. இந்த பார், நம்ம ஆசைப்படலாம் ஆனா நடக்கணும்ல. நீங்க அவர்கிட்ட பேசி பார்க்கலாம்ல. எல்லாம் பேசி பார்த்தாச்சு, ஒரு பிரயோஜனமே இல்ல. சொன்னா புரிஞ்சிக்கடி. அக்கா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்கலாம்ல. எவ்வளவு நாள் பொறுத்தாலும் இது சரிப்பட்டு வராதுடா. செவந்தி, கடைசியா சொல்றேன், அவன் வேற எவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். அதனால உன் மனசுல இருந்து அவனை தூக்கி எரிஞ்சிட்டு ஒழுங்கு மரியாதையா உங்க அம்மா சொல்றத கேளு. திமுற பாரு, அவ கிடக்குறா. நீ தைரியமா கல்யாணம் ஏற்பாட்ட பாரு. நம்மள மீறி அவ எங்க போயிடுறான்னு பாக்கலாம். நீ வாடி. எங்க ராஜி கிளம்பிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு. யாருக்கு? செவந்தி அக்காக்கு. செவந்திக்கா? ராஜபாளையம் டவுன்ல கல்யாணம் நடக்க போகுதுல, அதுக்கு தான் நாங்கலாம் கிளம்பிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியாது. உனக்கடா? எனக்கு தெரியாது மாப்பிள. எல்லாம் தயார் ஆயிட்டீங்களாடி? ஆ, ரெடி ஆயிட்டோம்க்கா. நீ அவங்க கூட இருப்போ. ஆ, என்னப்பா? ஏக்கா, நம்ம எவ்வளவு நாளா தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கோம். செவந்தி கல்யாணம்னா ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதாக்கா. என்னத்தப்பா பழகுனீங்க? பழகுனாங்களாம். ஒருத்தர் புரிஞ்சு பழகணும், அதான் நல்ல பழக்கம். யாரு யார புரிஞ்சுக்கல? யாரு யார புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, உனக்கு ஒண்ணு புரிய வேணாம்ப்பா. புரிஞ்சுக்கணும்ங்கற வேணாங்கற என்னதான் சொல்ல வர நீ? எனக்கு புத்தி பேதலிச்சு போச்சு, அதான் அப்படி உளறிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் நிறைய வேலை இருக்கும், அத போய் பாருங்க. நில்லுக்கா. என்னப்பா சொல்லு. நீ வருத்தப்படுற அளவுக்கு என்ன காச்சு? எங்க மேல தப்பு இருந்தா சொல்ல வேண்டியதானே? நீ சொன்னா நாங்க கேட்டுக்க மாட்டோமா? நான் சொல்லவும் வேணாம், நீ கேட்கவும் வேணாம். நீ என்னமோ செஞ்சுட்டு போப்பா. நீ செய்யறதெல்லாம் சரி தப்புன்னு சொல்லி திருத்தத்துக்கு நான் என்ன உன் கூட பிறந்தவளா? எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நீ எங்கடி போற? எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. மாப்பிள்ள ராஜபாளையம், அங்கதான் கல்யாணம். நான் கிளம்புறேன். போதும் போதும் வா. செவந்தி, கல்யாணம்னா நல்ல விஷயம் தானே? இப்ப போய் என் கண் கலங்குற. உனக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை அமையும் செவந்தி, சந்தோஷமா போயிட்டு வா. நீ மட்டும் இல்ல, இவன் தங்கறதுக்கு இடம் கொடுத்தான், தாயம்மா சோறு போட்டா, அதனால நானும் நாய் தான். அப்படியெல்லாம் இல்லைங்க மாப்பிள்ள. நீங்க செவ்வந்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாமெல்லாம் ஒத்துமையா இருக்கணும்னு தாயம்மா ஆசைப்பட்டா.
அப்ப எனக்குன்னு எந்த ஆசையும் இருக்கக்கூடாதா? நீங்க சொல்றத மட்டும்தான் நான் கேட்கணுமா? இல்லைங்க மாப்பிள்ள, நீங்க தப்பா போயிடக்கூடாதுதான். ஆமா, கருப்பு ரொம்ப சின்ன குழந்தை, இவங்க ரெண்டு பேரும் தான் பொத்தி பொத்தி வளக. ஏய் சால்ரா போட்டது போது நிறுத்து. ஏய் கருப்பு, உன் மூஞ்சிக்காக தான் பாக்க, இல்ல இவனை இங்கே தூய் போட்டு மீச்சிருவேன். கலாணி பேர நம்பாத. பாருங்க மாப்பிள்ள, இவன் எப்படி எல்லாம் பேசுறியான்னு. அவன் பேசினதுல என்ன தப்பு? தாயம் அவ்வளவு பேசினா ஒரு வார்த்தை நீ கேட்டியா? டேய் வாங்கடா போலாம். இப்ப எதுக்கிட்ட திடீர்னு கிளம்பி வந்த? எதுவா இருந்தாலும் போன் பண்ண சொல்லிருக்கல. வரேன் வரேங்கிற, நான் வரவே மாட்டேங்கிறேன். அதான் அம்மா போய் பாத்துட்டு சொன்னாங்க. அவ அப்படிதான் சொல்லுவா. அவ வார்த்தையை கேட்டு இப்படி வந்து நின்னா? ஆமா, பையில என்ன? என்னோட துணி. எதுக்கு கொண்டு வந்த? இப்ப லீவ் தானே, அதான் உன்னோட நாலஞ்சு நாள் இருந்துட்டு போலான்னு எடுத்து வந்தேன். நான் தங்கி இருக்க இடத்துல ஆம்பளை பசங்க எல்லாம் தங்க முடியாதுடா. நீ எங்க தங்கி இருக்க, என்ன வேலை பாக்குறன்னு தெரியாம அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. இப்படி பேசி என்ன டென்ஷன் படுத்தாத. நல்ல விதமா ஒரு வேலை செஞ்சு பணம் கொடுத்துட்டு தானே இருக்கேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்? உடனடியாவது ஊருக்கு வந்துட்டு போக்கா. ஏய் எப்ப வரணும்னு எனக்கு தெரியும். ரொம்ப அதிகமா பேசாத. பணத்தை பத்திரமா வச்சுக்கோ சரியா? சீக்கிரமா பஸ் பிடிச்சு நேரா வீட்டுக்கு போ. ஓகேயா? கிளம்ப. இப்போ வந்தால இப்படி ஊருக்கு வெளியே பார்த்து பேசி அனுப்பிச்சிடுற. இப்போ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் என் கூட வாக்கா. டேய் நான் சொல்றத மட்டும் செய். ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் எல்லாம் சொல்றேன். இப்போ கிளம்பு. தம்பி வா இப்படி. பணத்தை நல்லா உள்ள வை. எந்த ஊரிய உனக்கு? எனக்கு சிவகிரிங்க. சிவகிரில எந்த தெரியா நீ? தெக்கு தருங்க. ஏ நம்ம போய் அவன். அப்படியா? நீ ரோஷியோட தம்பியா? என்ன தம்பி, ரோஷியோட தம்பி தானே நீ? ஆமாங்க. டேய் உன் பஸ் ஸ்டாண்ட்ல போசன. எதுக்குடா இங்க வந்து பேசிட்டு இருக்க? வாடா. வேடிக்கை பாரு இப்ப. என்ன ரோசி, யார் இந்த பையன்? ஏன் ரோசி எதுவும் பேச மாட்டேங்கிற? யார் இது? யார் அந்த? உனக்கு என்ன? என்ன ரோசி இப்படி பேசுற? வேற எப்படி பேசணும்? என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா? உன்கிட்டயே சொல்லணும். என் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் உங்க சொல்லணுமா? என்கிட்ட சொல்லாம என்ன ரோசி? உன்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? நீ யாரு? இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, எனக்கு அது பிடிக்காது. நீ வாடா. கண்ணன் கடவுள், ஆனா கெட்டவன். கர்ண மனுஷன், ஆனா நல்லவன். டேய் ஈஸ்வரா வைக்கிறேன்டா உனக்குடே. நான் நினைச்சா ஒன்றும் பண்ண முடியாதுடா. நான் கிளம்பிட்டேன். என்ன சார்? அவன் சொன்ன மாதிரியே வச்சான்டா ஆப்பு. கருப்பு யாரு சார்? அந்த ஈஸ்வரன் தான்டா. என்னாச்சு சார்? என்ன ஆச்சா? வீடு பள்ளிக்கூடம் கடையில கடை கொடுக்குற வரைக்கும் இனிமேல் புதுசு புதுசா பிடிக்கணுடா. ஏன் சார்? என்ன ராமநாதபுரத்துக்கு மாத்திட்டானுங்கடா. ராமநாதபுரத்துக்கு மாத்திட்டானுங்க. உங்களுக்கு எல்லாம் வேற காசு கொடுத்து ஆசையை வளர்த்து விட்டான்டா. எல்லாத்தையும் கெடுத்து விட்டான்டா. டே நம்மள எல்லாம் வாழ விட மாட்டானுங்கடா. வாழ விட மாட்டானுங்கடா. கருப்ப என்ன மாதிரியே நினைச்சிட்டு வேற என் கூட சேர்ந்து இந்த தொழில இறங்கிடாதீங்கடா. மாட்டி விட்டுருவாங்க. பொல்லாதவங்கடா, மாட்டி விட்டுருவாங்கடே. எனக்கு மட்டும் குடும்பம்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுங்க. அந்த ஈஸ்வரனே விழுந்துட போற நில்லு. டேய் தம்பி சாப்பிட்டு போடா. எதுக்குறேங்க வந்த? எனக்கு வேணாங்க. எதுக்கு வந்த? உடனே இங்க வரக்கூடாது சொல்லிருக்கல. வருவே நீ? எதுக்கு வந்த? பிச்சு எடுத்து போனேன். யார் அவனுக்கு மாமா? இன்னொரு தூரம் மாமான்னு சொன்ன சங்க நெரிச்சு குருவேன். வாடா வருவியா? வருவேடாங்க. இன்னொரு தூரம் நாங்க பார்த்தேன் துளைச்சு எடுத்துருவேன். ஓடி போட. எதுக்கு அவன அப்படி போட்டு அடிக்கிறீங்க? சுந்தராடி உனக்கு அவன் இங்க வரக்கூடாது சொல்லிருக்கல. என்ன விட்டு அவனுக்கு வேற யாரு இருக்கா? இங்க வராம அவன் எங்க போவான்? எங்கேயாவது போய் சாவட்டு, இங்க வரக்கூடாது. போகல. என்னடி சொல்லிட்டே இருக்க, அங்க பாத்துக்கிட்டு இருக்க. ஏய் போடி உள்ள போ. ஏய் இன்னும் என்ன நின்று இருக்க? போட. போன்னு சொல்றேன்ல. எவ்வளவுதான்
ஒதுங்கி இருந்தாலும் என்னையே குறி வச்சிட்ருப்பியா? வர்றேன். சொன்னா குரூப் டூ எக்ஸாமுக்கு கால் ஃபோர் பண்ணியிருக்காங்கல்ல, எழுதலாமாடி? குரூப் டூ வேண்டாம், கஷ்டமாக இருக்கும். குரூப் ஃபோர் கால் ஃபோர் பண்ணிட்டோம், அப்போ அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியா? ஆமாண்டி, நம்ம லெவலுக்கு அதான் கரெக்டு, அதே எழுதிடலாம். சரி. டேய், இங்க ஏண்ட வந்த? உன்னை தேடித்தான் தெரு தெரு வளைஞ்சிட்டு இருக்கேன். எதுக்கு? உன்னை பார்க்க அம்மா வந்திருக்காங்க. நான் தான் ஊர்ல வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்கேன்ல, இப்ப அம்மா கூட்டி ஊருக்கு போ, நான் வந்து பாக்குறேன். கிளம்பு. இல்லக்கா, நீ கண்டிப்பா அம்மாவை பார்த்தே ஆகணும், வா போலாம். ஏண்டி இப்படி கோவப்படுற? அவ்வளவு தூரத்துல இருந்து உங்க அம்மா வந்திருக்காங்கல்ல, வா போய் பாத்துட்டு வரலாம். சரி வா போலாம். நீங்களா யாருமா? என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க, மூணு பேரும் ஒன்றா தான் தங்கியிருக்கோம். எந்த ஊருமா உங்களுக்கு? செங்கம்பட்டி. உங்கள் அப்பா அம்மாலாம் அங்கே தான் இருக்காங்களா? ஏமா தேவையில்லாம இவங்ககிட்ட பேசிட்டு இருக்க? எதுக்கு இப்போ திடீர்னு இங்கே வந்து நிற்கிற? எத்தனை தடவை சொல்லி அனுப்பினேம்மா, ஒரு தடவையாவது வந்து பாத்தியா? எங்கே தங்கியிருக்கேன்னு கூட தெரியாம தான் காலையிலேருந்து இங்கே வந்து நிற்கிறேன். பேசாம வீட்டில் இருக்க வேண்டியது தானே? உன்னை யார் இங்கே வர சொன்னது? என் தலையெழுத்துறி, என் தலையெழுத்து, அதான் இங்கே வந்து நிற்கிறேன். ஆமா, இங்க வந்து இருந்துகிட்டு நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னால முடிஞ்ச வேலையை செஞ்சு உனக்கு பணம் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். அதெல்லாம் சரிதான், ஊருக்குள்ள உன்னை பத்தி யாராவது கேட்கும் போது நான் என்னன்னு சொல்றது? பிரச்சனைன்னு வந்தப்ப எந்த உதவியும் இல்லாம தான் அப்பா தற்கொலை பண்ணி செத்து போனாரு. அந்த ஊருக்காரங்க என்ன பத்தி கேட்கவும் வேணாம், நீ சொல்லவும் வேணாம். இப்ப எதுக்கு வந்த அத சொல்லு. வீட்டு மேல வாங்கின கடன் பெரிய பிரச்சனையா இருக்கு, என்னால சமாளிக்க முடியலம்மா. அந்த கடன் பிரச்சனைய பத்தி என்கிட்ட பேசாத. ஏய், எதுக்கடி கோவப்படுற? என்னமா பிரச்சனை? எல்லாம் போனது போக மிச்சம் இருக்கிறது இந்த வீடு ஒண்ணுதான். அது மேல வாங்கின கடனை கட்டலனா நடுத்தருவுல தான் நிக்கணும். எவ்வளோமா? 5 லட்சம். அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன்? சரி விடு, வீடு போனா போயிட்டு போது. இங்கேயே ஒரு வீட்டை வாடகைக்கு பாரு, நாங்களும் உன் கூட வந்துடுறோம். அந்த அளவுக்கு எல்லாம் நான் சம்பாதிக்கலமா? சரி, நீ வருத்தப்படாத, வீட்டு பிரச்சனையை என்னால் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சு பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஆனது ஆகட்டும். நீ ஜாக்கிரதையா இருமா, நான் வரேன். வரேம்மா. சரிம்மா. வாடா. ஏய், இ சொன்னா இதுவும் ஆகாதுடி, எல்லாம் சரியாயிரும். முன்னாடி போய் உடனே வாங்கி கொடுத்து காரியத்தை முடியா? போயா? சரிங்க தலைவர. இவன் பொண்டாட்டிக்கு பீன்ஸ் தானே பிடிக்கும், அந்த ரகசியம் நமக்கு தானே தெரியும். வணக்கம் தலைவரே. வாயா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உட்காரு. தொழிலெலாம் எப்படி போகுது? ஏயா, நீயும் உங்கள் அப்பா பார்த்த தொழிலே பார்க்கணும்னா அடம் பிடிக்கிற, அதான் உனக்கு செட் ஆக மாட்டுதே, வேற ஏதாவது தொழில் பார்க்க வேண்டியதானே? அப்படி இல்லை தலைவரே, அந்த தொழிலை நான் ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்ச இந்த அரசாங்க அதிகாரிக்கெல்லாம் முறைப்படி கொடுக்க வேண்டியதை கொடுத்து நல்லா கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் அந்த ஈஸ்வரனால தான் எனக்கு பல வகையில் முட்டுக்கட்டையாக இருக்கு தலைவர். அதிகாரினா அப்படி இப்படி தயா இருப்பானுங்க. அதிகாரம் உன் கையில இருந்துச்சுன்னா அந்த அதிகாரிகளே உன் காலில் விழுந்து கிடப்பானுங்கய்யா. அது எப்படி தலைவர முடியும்? இல்லை கர்ணா, நான் வட்டம் மாவட்டம், நீ என்ன பண்ற? வர்ற நகராட்சி தேர்தலில் நின்று ஜெயிச்சு சேர்மன் ஆயிரு, அதுக்கப்புறம் நீ நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம்ல. எலெக்ஷனுக்கு தான் இன்னும் நிறைய நாள் இருக்கே தலைவர. நாலு இல்லைன்னா இருக்கட்டும், எலெக்ஷன்ல நின்னா நீ கண்டிப்பா ஜெயிப்பியா? இந்த தடவை ஈஸ்வரன் நிக்கிறதா கேள்வி. அப்ப நீ கண்டிப்பா ஜெயிக்க மாட்ட. அப்புறம் ஏன் இந்த ஐடியா சொன்னீங்க தலைவரே? இந்த எலெக்ஷன்ல நீ மட்டும்தான் நிக்கிற, அந்த ஈஸ்வரன் நிக்க கூடாது. அவனை எப்படி தலைவரை தடுக்கிறது? செங்கலை வச்சு தடு, மாற மாட்டேன். அவனை தடுக்கலாம் முடியாது. ஒண்ணுமே புரியல தலைவர். உனக்கு எதுதான் புரிஞ்சிச்சு? உங்ககிட்ட எடுபடி வேலை வர்த்தவன் உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு உனக்கு எதிராக வியாபாரம் பண்ணானே, அவன் புழப்பையும் அந்த ஈஸ்வரன் தானே எடுத்தான். நல்லதா போச்சு, இப்ப அவன் வேலை வெட்டி இல்லாம நடு தெருவுல தானே நிக்கிறான், அவனை பயன்படுத்து. யோ,
ஒரு கல்லுல ரெண்டு கண்ணாடி அடிச்சு நொறுக்க வேண்டியதானே? என்ன தலைவரே, கல்லு கண்ணாடி ஒன்னும் புரியல தலைவரே. அட கூமுட்ட, அவனை கொன்னுரு. அப்புறம் நீ அண்ண போஸ்ட் தானே? எனக்கு எதிர நீ வியாபாரம் பண்ணது கூட எனக்கு வருத்தம் இல்ல, ஆனா அதையும் அந்த ஈஸ்வரன் தான் கெடுத்தாங்கிறப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. மறுபடியும் வேலை கொடுங்கனே. உனக்கு இப்ப தொழில் தெரிஞ்சு போச்சுல, மறுபடியும் ஏன் கூலி வேலைக்கு வரணுங்கிற? அது இல்லாம காதல் கல்யாணம் பண்ண போற, கூலி வேலை செஞ்சு குடும்பம் நடத்த முடியுமா? தொழில் செய்யறதுக்கு பணம் வேணுமே. ஏய், நான் இருக்கேன்பா. எவ்வளவு வேணும்? 10 லட்சம் போதுமா? கருப்பு, அந்த ஈஸ்வரனால உனக்கும் தொல்லை எனக்கும் தொல்லை. அவன் இருக்க கூடாது. சரியா? மாமா சொன்ன சங்கடிச்சு குழுவேன். சரிண்ணா, சரி. நாளைக்கு தட்டாங்குளம் காளியம்மன் கோயிலுக்கு வந்துரு. முதல்ல 5 லட்சம் ரூபா தர்றேன். வேலையை முடி, மிச்சத்தை வாங்கிக்க. வர்றியா? சரிண்ணா, வந்துடுறேன். அக்கா வீட்டுக்காருக்கு உன்னை ஏன் பிடிக்கல? தெரியலம்மா, கல்யாணத்து முன்னாடிலாம் நல்லா பேசுவ. உங்க அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அவங்க கூட தானே இருந்த? ஆமா. அப்படியே பசி தாங்காம ரோட்ல விழுந்து கிடந்த? அடிக்கடி வீட்டை மாத்திட்டு போயிருவாரு. நானும் கண்டுபிடிச்சு போயிருவேன், ஆனா என்ன பார்த்துதான் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஏன், நீ ரொம்ப சேட்டை பண்ணுவியா? சேட்டெல்லாம் பண்ண மாட்டேம்மா. உன்னை அடிக்க கூடாதுன்னு உங்க அக்கா சொல்ல மாட்டா? சொல்லும், ஆனா எங்க அக்காவையும் அடிப்பாரு. ரொம்ப கேவலமா பேசுவாருமா. என்னால எங்க அக்காவுக்கும் பிரச்சனை, அடியும் தாங்க முடியல. அதனால இனிமே அங்கே போக கூடாதுன்னு தான் வேலை காலஞ்சேன். வேலையும் கிடைக்கல, சாப்பாடும் கிடைக்கல, அதான் ரோட்ல மயங்கி விழுந்துட்டேம்மா. சரி, உனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு தரேன். நீ படிக்கிறியா? எனக்கு படிப்பு வரலம்மா. நீங்க சொல்ற வேலை செஞ்சுட்டு உங்க கூடயே இருக்கம்மா. படிப்பு ரொம்ப முக்கியம்டா. படிச்சுட்டா எங்க வேணா போய் பொழைச்சிக்கலாம். உனக்கு புரியல? சரி, சாப்பிடு. என்ன சம்பந்தம்? பெண் கிராம நிர்வாக அதிகாரி கொலை செய்யப்பட்ட வழக்கு.
வக்கீலும் போலீஸும் எப்பவும் ஏழாம் பொருத்தமா எல்லாம் இருப்பீங்க. இந்த கேஸ்ல என்ன இவ்வளவு ஒத்துமையா இருக்கீங்க? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், சாட்சிகள் சொன்ன விவரப்படி நாலு பேர் சேர்ந்து இந்த கொலையை பண்ணிருக்காங்க. அவங்க யாரையும் காணோம்? இந்த பையன் தான் அக்யூஸ்டா? உன் பேர் என்னப்பா? கருப்பையா. கருப்பையா. ஜெனிஃபர் கருப்பையா. அந்த அம்மா உனக்கு சொந்தமா? எனக்கு யாரும் இல்லை, அவங்க தான் சோறு போட்டு வளர்த்தாங்க. அவங்க சொல்ற வேலை செஞ்சுக்கிட்டு ஆஃபீஸ்லயே படுத்துப்பேன். உன் வயசு என்னப்பா? தெரியலையே. எப்படி ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறது? மருத்துவ பரிசோதனை பண்ணா வயசை கண்டுபிடிச்சிடலாம் மேடம். ஓஹோ, ஜட்மெண்டோட தான் வந்திருக்கீங்களோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை மேடம். இந்த பையனை பார்த்தா மைனர்னு தெரியுது இல்ல? எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு முதல் விசாரணை, அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன் மேடம். கொலை செஞ்சவங்களை தேடிட்டு இருக்கோம், கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம் மேடம். அப்படியா? ஒரு காரியம் பண்ணுங்க, கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. போங்க, போய் இந்த பையனை சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை முறைப்படி செய்யுங்க. சரி மேடம். You may go now. அவளுக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் பார்க்கலாமே. இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதனால தான் வந்தேன். நெசமாவே உடம்பு சரியில்லையா இல்லை என் மேலே கோவமா? என்ன விஷயம் சொல்லு. உங்ககிட்ட தனியாக பேசணும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இங்கேயே சொல்லு. இல்லை, புதுசாக ஒரு பிஸ்னஸ்ஸு கிடச்சிருக்கு. அந்த பிஸ்னஸை முடித்தா 10 லட்சரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. முன்பணமாக 5 லட்சரூபா கிடைக்கும். நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு தெரியல. உண்மையிலேயே நீ என்னை விரும்புகிறதா இருந்தா பணம் என் கைக்கு வந்த உடனே நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கேரளாவில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம். உனக்கு சம்மதம்னா நான் சொல்கிற இடத்துக்கு வா. 5 லட்சரூபா பணம் தர்றேன், பணத்தோடு போய் நான் சொல்கிற இடத்துல இரு. இந்த வேலையை முடிச்சுட்டு வந்து நான் உன்னை கேரளா கூட்டிகிட்டு போகிறேன். என்ன சொல்கிற? நான் எங்கே வரணும்? நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்லடா, இதெல்லாம் சரியாக வராது. உருப்படியாக ஒரு வேலையை பாருங்கன்னு. யாராவது என் பேச்ச கேட்டீங்களாடா? இருக்கிற காசுல அந்த பிள்ளைக்கு செலவணி போட்டு ரோட்ல அலையறாங்கக்கா பைத்தியக்காரங்க. எனக்கா இருக்கிற வரைக்கும் நல்லா புடிச்சிட்டு இப்ப ஏன்டா அவனை குறை பேசிட்டு அலையத? நன்றி கிட்ட போயிடா. அவன் ஒருத்தர் ஒருத்தர் இப்படியே குறை சொல்லிக்கிட்டே திரியாதீங்க. இனிமேலாவது உருப்படியா ஒரு வேலையை தேடுற வழிய பாருங்கடா. ஏண்டா, ஒரு வேலை சரியில்லைன்னா இன்னொரு வேலையை தேட வேண்டியதுனடா? அதுக்கு எதுக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, புதுசா ஒரு பிசினஸ் கிடைச்சிருக்கு, கேரளா வரைக்கும் போயிட்டு வரணும், அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன்க்கா. ஏன்டா மறுபடியும் தப்பு பண்ற? நான் சொல்றத கேளுடா, இது வேணாண்டா, சரியா வராது. சரியா வரும்க்கா, நான் கிளம்புறேன்க்கா. கேரளா போறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப என் கூட நீ ஒரு இடத்துக்கு வந்து ஆகணும். இல்லக்கா, முக்கியமான ஒருத்தர் போய் பாக்கணும், என்னால வர முடியாது. தட்டாங்குளத்து காளியம்மன் கோயிலுக்கு தாண்டா போறோம், அங்க போயிட்டு வந்தா எல்லாமே சரியா போயிரும். நான் சொல்றத கேளு. அவரும் அங்கதான் வர சொன்னாரு. என்னடா பெரிய யோசனை? ஒண்ணும் இல்லக்கா. சரி வாங்க போலாம். ரெண்டு துள்ளி ஆடும் காடு
அந்த காட்டுக்குள்ள வேட்டையாட தேடி வந்தேன் நானும். அந்த காட்டுக்குள்ள வேட்டையாட தேடி வந்த கோயில திருவிழா நடந்துட்டு இருக்கு, இங்க வந்து உட்கார்ந்திருக்கீய. உன் கூட இருக்கிறது ஒரு திருவிழா தானே? நீங்க தான் நல்லா பேசுவீங்களே. உன் வீட்டுக்காரங்க? அவங்க சந்தைக்கு போயிருக்காங்க. இப்போ வந்துருவானா? வர்றது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுமா? சாமான்லாம் வாங்கிட்டு போறவாட்டி தான் வருவாங்க. அஜபானிய சந்தைக்கு தானே? ஆமா. அப்படியா? அப்ப இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம். சரி. எப்படி பிச்சக்கார பயல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு தூரம் வருவ? ஒழுங்கா ஓடி போயிரு, இல்ல கொன்னுடுவண்டா. பாக்கலாம். வா பாத்திரலாம் வா. மன்னிப்பே கிடையாது. ஒளிஞ்சு போ.
என்ன முடிவு பண்ணிருக்க? உன் ஆளை மறுபடியும் பாத்தியா? ரெண்டு பேரும் காளியம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட போனோம். என்ன, நீ கோயில் போனியா? ஆமா. முதல்ல கேட்டதுக்கு தெரியலன்னு சொன்ன, உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையே. இங்க கூட பலகாரமச்சதுல இருந்து நீ இப்படிதான் பண்ற, இது நல்லதுக்கு இல்ல. எதுனாலும் யோசிச்சு முடிவு பண்ணு. ஏ சொன்னா புரியுதா? இங்க பாரு, அவர் கண்டிப்பா உன்னை தேடி வருவாரு. அப்படி அவர் பணத்தோட உன்னை தேடி வரும்போது அவர் கூட நீ கேரளாக்கு போக போறியா இல்ல உன் வீட்டு பிரச்சனையை முடிச்சுக்க போறியா? தப்பா பேசிருந்தோம்னா மன்னிச்சிருடி, நாங்க இனிமே இப்படி பேச மாட்டோம். உன் மனச காயப்படுத்தணும்னு இப்படி சொல்லல. நீ ஃப்ரெண்டா இருந்தா கூட அவனும் பாவம் இல்ல. சரி வா போலாம். எங்கடா அந்த பைய கருப்போட காதலியா? அப்படி இல்ல, இது இல்லையே. கருப்புட்ட இருந்து பணம் வாங்கிட்டியா? பணம் எதுவும் வாங்கல. அப்போ எங்க சந்திக்கணும்னு சொல்லிருக்கான்? அப்படி எதுவும் சொல்லல. எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இல்லாம தான் அவன் கூட காளியம்மன் கோயிலுக்கு போனியா? ஊர்ல உங்க வீட்டு பிரச்சனை தீர்க்கறதுக்கு பணம் வேணும்ல, எங்க சந்திக்க போறீங்கன்னு சொல்லு. உனக்கு தேவையான பணத்தை நான் தர்றேன். எனக்கு பணம் தேவைதான், அதுக்காக அவனை காட்டி கொடுக்க முடியாது. அவன் பாவம். அப்போ ஊர்ல இருக்கிற உங்க அம்மா, பாட்டி, தம்பி இவங்கெல்லாம் பாவம் இல்லையா? ரோசி ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. இந்தா இதுல பணம் இருக்கு. நீ குற்றாலத்துக்கு போய் பஸ் ஸ்டாண்ட்ல இரு, நான் வந்துடுறேன். அழாத ரோசி, நான் இருக்கேன்ல, அழாத. நீ கவலைப்படாத ரோசி, நான் சீக்கிரமா வந்துருவேன். ஜாக்கிரதையா ரோசி, பணம் பத்திரம். நீ தைரியமா கிளம்பு, சரியா? மெதுவா பாத்துப்போ.
எவ்வளவு நம்புன. Hey!
ஏட்டு ரத்னவேல் பேசுறேங்கய்யா. ஆமாங்கய்யா, ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் ஐயா. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் ஐயா, நீங்க வந்துருங்கய்யா. அழாத ரோசி, அழாத ரோசி, நான் இருக்கேன்ல, நான் இருக்கேன்ல. நீ கவலைப்படாத ரோசி, கவலைப்படாத ரோசி. நான் சீக்கிரமா வந்துருவேன், சீக்கிரமா வந்துருவேன்.